السلام عليكم ورحمة الله. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்றால், இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் சமுதாயம் தமக்குள்ளே பலவாறாக பிளவுபட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கொள்கைகளை வகுத்துக் கொண்டு தாங்கள் செல்லுகிற பாதைதான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், எது சரியான இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே மக்களுக்கு அறிமுகப்படுத்திய இஸ்லாம் எது என்பதை தெளிவாக ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்பதுதான் இஸ்லாம் என்பதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. எங்க எல்லாம் தவறுகள் வருது தெரியுமா? சில பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாயால் சொல்லிவிட்டு அதை பெரிய 1000 தடவை 1000 தடவை ஜெபம் செய்ய சொன்னால் கூட அதை செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டு அதற்கு நேர் மாற்றமாக தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்ப நம்ம தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஈவேரா பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் கடவுளை இல்லை என்று சொன்னார். அவருடைய வழியிலே வந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பலர் இன்றைக்கு கடவுளை நம்பக்கூடியவர்களாக, வழிபாடு செய்யக்கூடியவர்களாக, பூஜை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு வழிகாட்டி பெரியார் என்று சொல்வார்கள். எங்களுக்கு ஈவேரா பெரியார் தான் வழிகாட்டி என்று சொல்வார்கள். அவர் எதை எதிர்த்து போராடினாரோ அதை தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பார்கள். அவர் பேருக்கு ஈவேரா பெரியார் என்று சொல்வார்கள், நடைமுறையில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நடவடிக்கை எல்லாருக்கு மாற்றமாக இருக்கும். இது போன்ற அரசியல்வாதிகள் நிலையில நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்வார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய சேகுமார்களை வணங்குவார்கள். இறந்து போனவர்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குவார்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வணங்குவார்கள். சந்தனக்கூடுகளை வணங்குவார்கள். கொடிமரத்தை வணங்குவார்கள். இன்னும் அவர்கள் எதையெல்லாம் புனிதமாக நினைக்கிறார்களோ அதையெல்லாம் வணங்குவார்கள். பெரியார்கள் மகான்கள் என்று அவர்களாக சில பேரை தீர்மானித்துக் கொண்டு அவர்களையும் வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்குகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மறக்க மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்வார்கள். அதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை என்று உரத்து முழங்குவார்கள். நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மனுஷனுக்கு துவா செய்வாங்க. துவா என்பது ஒரு பெரிய வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துவா தான் வணக்கம் தான். வணக்கத்திலே பெரிய வணக்கம் அது பிரார்த்தனை தான். பிரார்த்தனை தான் வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது, மகானே பிள்ளையை கொடுங்க கேட்கிறாங்க, மகானே எங்களுக்கு ரிஸ்க கொடுங்க, பெரியாரே அவுளியாவே செய்தே எங்களுடைய நோய்களை தீர்த்துருங்க, எங்களுக்கு நிம்மதியை தாங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுகிற காட்சியை இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வோடு யாரும் இல்லை என்று ஒத்துக்கொள்ளவும் செய்கிறார்கள், நேர் மாற்றமா இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இதுதான் இஸ்லாம் என்பதை இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதனால் வருகிற வினை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தகுதியை
அல்லாஹ்வுடைய அந்தஸ்த அல்லாஹ்வுக்குரிய ஆற்றலை வேற எவருக்கும் நம்ம கொடுக்க கூடாது. அதான் அர்த்தம். வணக்கத்திற்குரியவன், வழிபாட்டுக்குரியவன், மரியாதைக்குரியவன் எல்லாம் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்க முடியும் சொன்னா, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அந்தஸ்து தகுதி யாருக்கும் இல்லை என்று ஒத்துக்கொள்ளணும். அல்லாஹ் மாதிரி இவர் இருக்கிறாரு, அல்லாஹ் செய்யறதுல அவர் செய்வாரு, அல்லாஹ்வுக்கு இருக்கிறத கூட இவராலையும் செய்ய முடியும் என்று ஒருவர் நம்பினாரே ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்கு எதிராக நடக்கிறார் என்பதை தவிர ஒரு அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க நடைமுறையில் நீங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு நிகரா சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு குள்ளுகோல்லாம் கூட ஒரு சின்ன சூறா, இது தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். இதுல நம்ம என்ன உறுதிப்பிரமாணம் சொல்றோம், உலம் எக்குள்ளகுவன் அகல், அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்லை சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதா இருந்தா அல்லாஹ் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, அவனுக்கு நிகரா யாரும் இல்லைன்னு ஏத்துக்கணும். அல்லாவும் ஏத்துக்கிறவன், அவனுக்கு நிகரா இவரை ஏத்துக்கிறவன், அது அல்லாஹ் செய்வழியாக. அப்ப அல்லாவுக்கு நிகரா யாரும் இல்லைன்னு உறுதிப்பிரமாணம் கொடுக்கிறோம். திருமலை குரான்ல பல இடங்கள்ல இந்த உறுதிப்பிரமாணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைச கமி விலகி செய்வன், அவனை போல ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். புலா தகுதி போல் இல்லாயில் அம்சால், அல்லாவுக்கு நீங்கள் உதாரணம் காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவன் அவன் தான், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. ஆனா நீங்க நடைமுறையில் என்ன பாக்குறீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதனுடைய விபரீதத்தை விளங்காமல் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அல்லாஹ்வுக்கு சமமா அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யார் யாரையும் கொண்டாந்து நிப்பாட்டக்கூடிய அந்த பரிதாபகரமான நிலையை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம், இப்ப அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வுக்கு 99 சிபத்துகள் பண்புகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. 99 விட இந்த அதிகமான பண்புகளும் கூட வேறு சில அறிவிப்புகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த ஒரு பண்பும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்குது என்று ஒருத்தர் நினைச்சான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதில் அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். இப்ப நீங்க பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்னைய பாக்குறீங்க, பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க உறுதியா நம்பணும், அல்லாஹ் எப்படி பார்ப்பானோ அப்படி நான் பார்க்க முடியாது, அப்படி நீங்கள் பார்க்க முடியாது, அப்படி வேறு எவரும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையை போல ஒருவர் பார்க்கிறார் என்று எப்ப நீங்க சொல்றீங்களோ நம்புறீங்களோ உங்களுடைய நடவடிக்கை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அல்லாவை ஏத்துக்கல, ஒரு அல்லாவை நீங்க ஏத்துக்கல, ரெண்டு அல்லாவை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லாம அல்லாவை நாங்கள் ஏத்துக்கிறோம், இவரை ஏத்துக்கிறோம், அதாவது அர்த்தம். நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள், செவிமடுக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது பேசினால் நான் செவிமடுக்கிறேன், கேட்கிற தன்மை உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கிறது, அல்லாவுக்கும் கேட்கக்கூடியவன் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. சமய உன் அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை என்ன, சிபத்து கேட்கக்கூடியவன். ஆனால் என்ன வித்தியாசம், அல்லாஹ் எப்படி கேட்பானோ அப்படி நான் கேட்க முடியாது. அல்லாஹ் மாதிரி நான் கேட்பானா, நீங்க கேட்பீங்களா, யாரும் கேட்பாங்களா, ஒருத்தர் கேட்க முடியாது. அப்படி எவன் நம்புகிறானோ அவன் தான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை முழு அர்த்தத்தோட நம்புறான். இன்னொருத்த என்ன நினைக்கிறான், அல்லாஹ்வும் கேட்பான், அல்லாஹ் மாதிரியே இவரும் கேட்பாரு, அல்லாஹ் மாதிரியே இவருக்கு நடங்கும் அப்படின்னு சொன்னா என்ன வகையது, அது இணை கற்பு. ரெண்டு அல்லாஹ் வேற்று வந்தோம், நீங்க ரெண்டு அல்லாவை நம்புறீங்களே தவிர ஒரு அல்லாவை நம்பல அப்படியுமா நாங்க நீங்க நினைக்கலாம். அப்படி நம்புற ஆக்கிரமல் இருக்காங்களா, அல்லாஹ் பாக்குற மாதிரியே பாப்பான்னு நம்புவாங்களா, அல்லாஹ் கேட்கிற மாதிரியே கேட்பான்னு ஒரு முஸ்லீம் நம்புவானா, எங்க போய் சொல்றீங்க நீங்க நினைக்கலாம், நம்புறீங்க. இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, இப்ப எடுத்துக்கொள்வோம், இப்ப நம்ம ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கோம், 1000 பேருக்கும் 1000 கோரிக்கைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். இந்த 1000 பேர் கையேந்திரம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுன்னு கேட்கிறோம். நான் பணத்தை கேட்கிறேன், நீங்க பிள்ளை குட்டியை கேட்கறீங்க, ஒருத்தர் மழையை கேட்கிறாரு, ஒருத்தர் வெயில கேட்கிறாரு, 1000 பேர் 1000 கோரிக்கைகளோட அல்லாஹ்விடத்துல கையேந்திரம். ஒரே ஒரே நேரத்தில் ஒரே வினாடியில் அவ்வளவு பேரும் கையேந்திரம் அல்லாவுக்கு இது கேட்கும். யார் யார் என்னென்ன கேட்கிறான்னு அவளை வித்தியாசமா அறிஞ்சு அல்ல விளங்குவான். இவன் இதை கேட்கிறான், அவன் அதை கேட்கிறான், அவன் இதை கேட்கிறான்னு சொல்லி ரப்புல் ஆலமீன்
ஒவ்வொருவரும் என்ன கேட்கிறார்கள் என்பதை துல்லியமா பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் அப்படி கேட்கக்கூடியவன் அல்ல. அதே மாதிரி வந்து எத்தனை ஆயிரம் பேர் கேட்டாலும் அவன் அதை விளங்குவான், எந்த இடத்தில் தூரத்திலிருந்து கேட்டாலும் விளங்குவான். நீங்கள் இங்கிருந்து கேட்கறீங்க, உங்கள இருந்து 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து அமெரிக்காவில் இருந்து கேட்கிறாரு, ரெண்டையும் அவன் சமமா வழங்குவான். நீங்க கேட்கிற அவனுக்கு அதே மாதிரி வழங்கும். 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஒருத்தர் கேட்டார்னு சொன்னா அதுவும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரே மாதிரியா விளங்கும். சந்திர மண்டலத்தில் போய் இருந்து கொண்டு அங்கிருந்து ஒருத்தன் கேட்டா கூட அதுவும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு விளங்கும். இருட்டு அறைக்குள்ள புகுந்து கொண்டு அங்கிருந்து நீங்கள் கேட்டாலும் அவனுக்கு விளங்கும். இப்படி விளங்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கு, நம்ம விளங்குறோம் சரியா. நம்முடைய கேட்கிற ஆற்றல் என்ன? நான் ஒரு ஆள் பேசுறதுனால நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாரும் பேசுனீங்க என்ன கேட்குமா? எல்லாரும் பேசுனீங்கன்னா ஓ நீ இந்த கேள்வி கேட்டீங்களா, நீங்க எந்த கேள்வி கேட்டீங்களான்னு சொல்ல கேளுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசுனீங்கன்னு சொன்னா கூச்சல் தான் என்ன கேட்குமே தவிர யாரு என்ன பேசினான்னு எனக்கு கேட்க முடியாது, எவருக்கும் கேட்க முடியாது. இதான யதார்த்தம். ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க, அப்துல் குலாம் ஜீலானியே கூப்பிடுறீங்க. எப்படி கூப்பிடுறீங்க? ஒரே நேரத்தில் 100,000 பேர் கூப்பிடுறீங்க, ஒரே நேரத்தில் 1,000,000,000 பேர் கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடுற இந்த வினாடியில இன்னொருத்தர் கூப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்க திருவனந்தபுரத்தில் 10 பேர் கூப்பிடுற அதே நேரத்தில் சென்னையில 20 பேர் கூப்பிடுவான், சென்னையில 20 பேர் கூப்பிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பகதாத் 50 பேர் கூப்பிடுவான். அவ்வளவு பேரை யாமுகின் மொழிதின் சேகுங்க என்ன நினைச்சிருக்கான் கேட்கிறான். நாங்க 8,000 பேர் கத்தினாலும் அவருக்கு விளங்கும் நினைக்கலாம். அப்ப எனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாவுக்கு எப்படி விளங்குமோ அப்படி விளங்குறவராக்கு இவருக்கு அர்த்தம் விளங்குதா? அல்லாஹ் எப்படி செலிம் எடுக்கிறானோ அந்த மாதிரி செலிம் எடுக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கிறது. அதன அர்த்தம், ஒரு மருத்துவத்தை நீங்க போறீங்க சிகிச்சைக்காக வேண்டி, ஒவ்வொருத்தரும் வளர்த்துறாங்களா இல்லையா? ஏன் 10 பேருங்க தலை ஒருத்தன் தலைவரி ஒருத்தன் காய்ச்சல் வைத்தவன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா யூஸ் இல்லை, அதனால பயன் இல்லை, அவர் விளங்காது. அவர் அவரை கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்ப நம்ம அந்த மாதிரி முறை வச்சுக்கிட்டு கேட்கிறோம். ஆனால் இந்த இறந்து போனவர்கள்ட மகான்கள் பெரியார்கள் நீங்க நம்புறீங்களே, அவர்களை நீங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அழைக்கிறீங்க? ஒரே நேரத்தில் அழைக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான பேர் அழைக்கிறீர்கள், உலகின் பல பாகங்களில் இருந்து அழைக்கிறீர்கள். அழைத்தாலும் அவர் கேட்பார் என்று நம்புகிறீர்கள். இப்படி கேட்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு மாத்திரம் உரியது. அப்ப நீங்க வணக்கத்திற்குள்ள அல்லாஹ்வுத்தவரை யாரும் இல்லைன்னு சொன்னது பொய்யா இல்லையா? இப்ப அல்லாவும் கேட்குமா? அல்லாஹ் கேட்கிற மாதிரியே இவரும் கேட்பாருன்னா முடிஞ்சு வச்சது கதை. மனிதனுடைய கேள்விக்கு வந்து ஒரு எல்லை இருக்கிறது. நான் பேசுறது எப்ப உங்களுக்கு கேட்கு, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் கேட்கும். நான் பேசுறது எங்க இருந்து பேசினாலும் உங்களுக்கு கேட்கும்னு சொன்னா நான் ஏன் இங்க வர வேண்டிய தேவையே இல்லையே? நான் பாட்டுக்கு சென்னையில இருந்து பேச, நீங்க திருவனந்தபுரத்துல கேட்டு இருக்கலாமே, நான் எதுக்கு இங்க வர்றேன்? நீங்கள் கேட்பதாக இருந்தால், நான் கேட்பதாக இருந்தால் இவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும், இத்தனை டெசிபல் இருக்க வேண்டும், அதை கடத்துவதற்கு காற்று அலைகள் இருக்க வேண்டும். நான் ஒரு கண்ணாடி கொண்டுக்குள்ள அடைபட்டுக் கொண்டு பேசினால் அது உங்களுக்கு கேட்காது. வாய் அசைவை உங்களால் பார்க்க முடியுமே தவிர என்னுடைய பேச்சு உங்களை சென்றடையாது. காரணம் என்ன? காற்று கடத்தால். நான் பேசக்கூடிய அந்த பேச்சை காற்று கடத்தி கொண்டு வருவதற்கு அதுக்கு தடை இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் சரித்திருக்கிறது இறைவனுக்கு அப்படியா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மனிதரை போய் நீங்கள் மகானே பெரியாரன்னு பிரார்த்திக்கும் பொழுது அவருக்கு சக்தி இருக்குதா, தருவாரா தரமாட்டாரா டாபிக்கே நான் போகல. முதல்ல இப்படி கூப்பிடுறதுல என்ன நம்பிக்கை உள்ளத்துல இருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்படி நீங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நினைக்கிறீர்கள்னா, அல்லாஹ் எப்படி கேட்பானோ அப்படி இவர் கேட்பார். முடிஞ்சு போச்சா கதை? அப்படியே நான் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வுக்கு யாரும் இல்ல, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வையும் தவிர மொய்தீன் சேக்க என்றவர் யாரும் இல்லைன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. அதான் எனக்கு அர்த்தமாகும். அதே மாதிரி பார்க்கிறோம், பார்க்கிற தன்மை எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு எல்லை இருக்குது. நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னை பாக்குறீங்க, அதே நேரத்தில் நீங்க ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு திறந்த வெளியில கூட நிக்கிறீங்கன்னு வைங்க, எனக்கு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் இருந்தா தான் பார்க்க முடியும், வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும். பிற்றத்தில் லைட் ஆகும் இருக்கு மொத்தத்துக்கு. நீங்க என்னை பார்க்கல, நான் உங்களை பார்க்க இயலாது. பார்ப்பதற்கு என்ன வேண்டும்? நான் பார்க்கறதுக்கு வந்து வெளிச்சம் வேணும், நீங்க பாக்குறதுக்கு வெளிச்சம் வேணும். ரெண்டு கண்ணு இருந்தா கூட ரெண்டு கண்ணு தனித்தனியா ரெண்டு பார்க்க இயலாது. இந்த கண்ணுல உன்னை பார்க்க போன, இந்த கண்ணுல உன்னை பார்க்க போன, பாருங்க பாப்போம். கண்ணு ரெண்டுதான் இருக்குது, ரெண்டு காட்சியும் உங்களுக்கு பார்க்க முடியுமா?
ரெண்டு கண்ணு இருந்தா கூட ரெண்டு கண்ணுக்கு ஒரே காட்சியை தான் பார்க்க முடியுமே தவிர ரெண்டு காட்சி பார்க்கறத கூட அல்லாஹ் நமக்கு சக்தியை தரவில்லை. நாம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் எப்படி நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரி அவுளியா பாக்குறாருன்னு நினைக்கிறோம். அதனால என்ன செய்யறோம், கபருக்கு பயப்படுறோம். அவர் பாத்திரம் என்ன செய்யறது, அவர் பாத்திரம் என்ன செய்யறது, அவுளியா பத்தி ஏதாவது பேசுறது பயப்படுறோம். ஏன், அவர் பக்தாத்தில் அடங்கி இருந்தாலே நம்ம செய்யறது பாப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் மாதிரி அவர் இருக்கிறார் அர்த்தமாயிரு. கோலார் எங்க வருதுன்னு பாருங்க, இதுதான் இஸ்லாம் என்று சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழு அர்த்தத்தோடு விளங்கி ஏற்றுக்கிறங்க, அதான் இஸ்லாம். முழு அர்த்தத்தோடு விளங்குறதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு நிப்பாட்டாதீங்க, அல்லாஹ் வைக்கிற இடத்துல யாரையும் கொண்டு வைக்காதீங்க. அதே மாதிரி கொடுக்கிற தன்மை, நீங்க எல்லாம் என்ன கேட்கறீங்க, எனக்கு வசதி தான் நான் உங்களுக்கு தருவேன், அல்லது நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன் உங்களுக்கு வசதி இருந்தா யாரும் தருவது, 100 ரூபா தானே கேட்கிறேன், என்ன தருவீங்களா இல்லையா, நானும் தருவேன் நீங்களும் தருவீங்க. கொடுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களிடத்தில் இருக்கு, என்னிடத்தில் இருக்கு, எல்லா மனுஷத்தையும் இருக்கு. அல்லாவுக்கும் கொடுக்கிற தன்மை இருக்கிறது. அல்லாவுடைய ஒரு தன்மை என்ன, வழங்கக்கூடியவன், மோதி வாரி வழங்குறவன், வள்ளல் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் கொடுக்கறது மனுஷன் கொடுக்கறது ஒண்ணா, அல்லாவும் கொடுக்கறான் நானும் கொடுக்கறேன் ரெண்டு ஒண்ணா கிடையாது. அல்லாஹ் கொடுக்கறதும் மனுஷன் கொடுக்கறதும் வித்தியாசமானது. நான் எப்படி கொடுப்பேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார்னா பாக்கியத்தை பார்ப்பேன், அவர் கேட்டது இருந்தா எடுப்பேன், எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், கை போய் எடுக்கும், நீங்க பாத்தீங்க உங்க கை நீளும், உங்க கையில நான் வச்சுவேன், இப்படித்தான் கொடுக்க ஏறும். நான் கொடுக்கற எப்படி கொடுக்க முடியும், நான் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்தாலும் உலகத்தில் எந்த மனுஷன் கொடுத்தாலும் அவன் எப்படி கொடுக்கிறான், நீங்கள் எப்படி பெறுகிறீர்கள் என்பது கண்ணுக்கு தெரியும். அப்படி கொடுக்கக்கூடியவன் யாரு, மனுஷன். தெரியுற மாதிரி தான் நீங்க கொடுக்க முடியும். ஒருத்தர் வர்றாரு, ஒரு 100 ரூபா தாங்க, 100 ரூபா பாக்கெட்டில் போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, ஒருத்தர் எங்கிட்ட 100 ரூபா கேட்கிறாரு, 100 ரூபா தானே பாக்கெட்டில் பார்த்து இருக்கும் பாரு, அப்படி எவனாச்சும் 100 ரூபா கொடுப்பீங்களா, யாராச்சும் கொடுத்துருவீங்களா, கொடுக்க ஏறாரு. ஆனால் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கிறோமே, யாரு காட்சியும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி நல்லா தந்திருக்கிறானா, யா அல்லாஹ் என பறக்காதுன்னு கேட்கறீங்க, கொத்து கொத்துக்கிட்டு 1 லட்சம் உருந்துக்காரு, யா அல்லாஹ் பணக்காரனாக்குன்னு கேட்டீங்க, அவன் ஒரு காய் நகர்த்துவான், அவன் ஒரு ரூட்ல போவான், உங்களுக்கு வசதி வந்து சேரும். அப்படித்தானே வருது. அப்ப நோய் நீக்கணும்னு எல்லாரும் கேட்கறீங்க, எப்படி நீங்குவா, அதுக்குரிய அந்த காரண காரியங்களை உண்டாக்கி அப்படி நீங்குமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நோய் இல்லை நோய் தானே, இன்ஜெக்ஷன் தான் புத்திரம் பாரு, நல்லா ஊசி போடுவானா, ஊசி போட மாட்டான். நோய் இல்ல உடனே மாத்திரை இதை போடு சரியா போய் நல்லா சொல்லுவானா, அல்லாஹ் நோயை நீக்கிறதுக்கு வந்து எப்படி நீக்கிறான்னு தெரியாது, அல்லாஹ் கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்கறான்னு தெரியாது, நாம கொடுக்கறது என்ன செய்யும் தெரியும். ஒரு டாக்டர் போறீங்க, வைத்தவழி டாக்டர் வந்துறீங்க, வைத்தவழி தானே போ சரியா போயிடும், அப்படி குணமாக்குவாரா, அப்படி குணமாக்க மாட்டாரு. அப்ப எப்படி குணமாக்குவாரு, வயிற்ற பார்ப்பாரு, கரையை பார்ப்பாரு, என்ன காரணம் கண்டுபிடிப்பாரு, இது என்ன டோஸ் கொடுக்கலாம், எத்தனை நாளா இருக்குது, என்ன சாப்பிட்டீங்க, என்ன எதுனால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு, இந்த அங்கே மாத்திரையை போடுங்க, அதை நாளை ஊசி போடுங்க, இந்த தானிக்க கூடுங்கன்னு சொல்லுவாரு. இவரு குணமாக்குறோம், இப்படிதான் குணமாக்குவாரு. ரப்பு எப்படி குணமாக்குவான், எப்படி குணமாக்குவான் தெரியாது, கேட்க வேண்டியதான் நீ வாட்டுக்கு, அங்கிருந்து ஊசியும் வராது, மாத்திரையும் வராது, தானிக்கும் வராது, குணமாகி போயிடும். அப்படி அப்படி தரக்கூடியவன் யாரு, இறைவன். இப்ப நீங்க அவுளியாட்ட போய் கேட்கறீங்க, இல்ல அவுளியாவே எங்களுக்கு பணக்காரனாக்குங்கிறிய, எப்படி ஏதாவது பணக்காரனாக்குவாரு, அப்புறம் கொத்துக்கிட்டு 1 லட்சம் ரூபா 500 ரூபா கண்டு நீட்டு வரா, அப்படி நீட்டுறாருங்க, நான் வந்து கேட்க தயாரா இருக்கிறேன், ஒரு கபர்ல போய் நின்று கூட்டு அவுளியாவே என்னை பணக்காரனாக்குன்னு கேட்கறீங்க, எப்படி பாவர் தரணு, அப்படி கபர் இப்படி பழக்கணும், ஒரு கை இப்படி வெளியே வரணும், ஒரு 1000 ரூபா கட்டு கையில வச்சிருக்கணும், இந்தா இப்படி தருவார்னு சொன்னா நானும் வந்து அசிர்க்கலாம் கிடையாது, தெரியற மாதிரி தான் தர்றாரு, தெரியற மாதிரி கண்ணுக்கு தெரியற மாதிரி தருவார் நம்புறீங்கன்னு சொன்னா அது குற்றம் இல்ல. அப்படி யாருக்காவது தந்திருக்காரு அவளியா, தரல, வேற எப்படி தருவாருங்கிறீங்க, நீங்க கேட்டு வந்துட வேண்டியதுதான், அவர் வேற டெக்னிக்கா தருவாரு, எந்த டெக்னிக்கா, அல்லா எந்த டெக்னிக்ல தருவானோ அந்த டெக்னிக்கை பிடிச்சி தருவார்னு முடிஞ்சு வச்சுக்கிறேன், அவத்து நீ அல்லாவ நம்பல, நீ போய் சொல்ற வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா பொய், அல்லாவும் அல்லாவும் தருவான், அவரும் தருவாரு, அல்லாஹ் தர்ற மாதிரியே அவரும் தருவாரு, அல்லாஹ் நோய் தீக்கிற மாதிரி அவரும் தீக்குவாரு, அல்லாஹ் கேட்கிற மாதிரியே அவரும் கேட்பாரு, அல்லாஹ் பாக்குற மாதிரி அவரும் பார்ப்பார், அவரும் தான் அல்லாஹ் அப்புறம் அவரும் அல்லாஹ் அல்லாஹ் பண்ண வணக்கத்துக்கு அல்லாஹ் தர யாரும் இல்லைங்கிற
நீ எப்படி சொல்லு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர செத்து போன ஆட்களை தவிர யாரும் இல்ல அப்படின்னு சொல்லு. அப்படித்தான சொல்லுது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படை கோளாறு தான் சரியா புரிஞ்சுக்கல. சடங்கு எங்க தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி பெரியாரை கொண்டாடி கொண்டு பெரியார் கொள்கைக்கு மாத்தமா போற மாதிரி, அரசியல்வாதிகள் தங்களுடைய தலைவர்கள் பேரை சொல்லிக்கொண்டு அவருடைய கொள்கைக்கு எதிராக நடக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அடிப்படை மேற்கொண்ட விளைஞர்கள் கேட்டா வணக்கத்திற்குரிய அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா எல்லாத்துக்கும் மேல அவன் தான், வேற எதுவும் கிடையாது. அவன் இடத்துல கொண்டு யாரையும் வைக்க கூடாது, இப்படி நம்ம விளங்கணும். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்கவும் கூடாது, அல்லாஹ்வை கொண்டாந்து நம்ம இடத்துல வச்சிடக்கூடாது. ஒரு மனுஷன் என்னையை கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிடக்கூடாது, என்னையத்தான் கொண்டு போகக்கூடாது, அவனுக்கு கீழே இருக்கிறோம், அது சரியா வருமா? அப்படி அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன், அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன் பதிலா ஒரு மனுஷனை ஏத்துக்கிறேன் அர்த்தமாயிரும். அப்ப அல்லாஹ்வை ஏத்துக்கிற என்ன அர்த்தம் நீங்க வழங்கணும்னு கேட்டா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு எவனையும் வச்சிடாரு, அதுக்காக வேண்டி ஓய இடத்துல கொண்டு அல்லாஹ் இறக்கியும் போட்டுறாரு. இந்த சேரில் நான் ஒரு தலைவர் உட்கார்ந்து என்ன செய்யணும், அந்த சேரில் நீங்க வந்து உட்காரக்கூடாது, நாங்க வேணும் உட்காரக்கூடாது, உன்னை இறக்கி கே ஒன்று வச்சிடவும் கூடாது, அப்படி செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இதுல செஞ்சிடலாம். மனுஷனுக்கு மனுஷன் விஷயம் அல்லாஹ் அவனுக்குன்னு அரசை போட்டு உட்கார்ந்துருக்கலாம், அந்த அரசியல போய் இன்னொருத்தனை உட்கார வச்சாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீங்க இறங்கு நம்ம ரெண்டு கீழே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் உங்களை கூட கூப்பிட்டுக்கன்னு வைங்க, அங்கேயும் நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கல, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்ல புய். நீங்க என்ன செய்றீங்க, அல்லாஹ் அல்லாஹ்வும் வேணும் ஒண்ணுதான், நாயே அவனை வணங்கணும் அந்த ரேஞ்சுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுங்க. அப்படியுமா செய்யணும்னு கேட்கறீங்களா, செய்யறீங்க. நீங்க நினைக்கலாம் நாங்க எப்படி அல்லாஹ்வை கொண்டு கீழே இறக்கணும், அல்லாஹ் எங்க ரேஞ்சுக்கு நாங்க இறக்கிட்டோமா, அப்படிலாம் இறக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் நடவடிக்கைகளால் நீங்கள் இறக்கத்தான் செய்கிறீர்கள். உங்களுடைய பல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது என்ன செய்யறீங்க, ஒண்ணு உங்களை மாதிரி ஒரு மனுஷனை கொண்டு அங்கோடி இயக்கி பாக்குறீங்க, அல்லது அவனை கொண்டு நீங்க கொண்டு போட பாக்குறீங்க, ரெண்டுல ஒண்ணு நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் இடத்தை அவனுக்கு மட்டும் கொடுங்க, அதுக்கு பேர் தான் தௌஹீத், அதுக்கு பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி செய்யறீங்கன்னு கேக்குறீங்களா, எப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப அவுளியாட்ட போய் அவுளியாவே பெரியாரே மகானேன்னு கேட்கறாங்க, ஏன் இப்படிலாம் கேட்கறீங்க, அல்லாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க ஒரு பதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க, சில உலகத்தினுடைய நடப்புகளை எடுத்து உதாரணம் காட்டுவாங்க. என்ன உதாரணம், நம்ம முதலமைச்சர் இருக்காரு அந்தோணி, அவரை போய் நீங்க சாதனை பாத்துருவீங்களா, வேணும் கேரளா வேணும் பார்க்கலாம், இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்க முடியாது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்க முடியுமா, முதலமைச்சரை பார்க்கறதா இருந்தா என்ன செய்யணும், பட்டம் மாவட்டம் மந்திரி அப்படி போய் பல சிபாரிசுகளுக்கு இடையில தான் அவரை போய் பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை போய் என்னால் பார்க்க முடியல. பார்ப்பதற்கு என்ன தேவைப்படுது, புரோக்கர் வேண்டி இருக்கிற இடையில அவங்க எல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு நான் போய் முதலமைச்சரை பார்க்கறேன். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா பார்த்துருக்கீங்களோ கேட்கலாம், ஒரு மனுஷனை பார்க்க ஒரு முதலமைச்சரை பார்க்க உனக்கு வக்கீல்ல, நீ எப்படி அல்லாட்ட நேர போறங்கிற, அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்யறோம், பெரியார்கள் வழியாக அல்லாட்ட போறோம். மாவட்டம் வட்டம் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மந்திரிகள் வழியாக எப்படி முதலமைச்சரை பார்க்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம் கேட்டா, பெரியார்கள் மகான்கள் அவுளியாக்கள் சேகுகள் குருமார்கள் உளமாக்கள் வழியாக நாங்கள் அல்லாட்ட போறோம். இது தப்பா, நாங்க அவுளியாவை அல்லாண்ட சொல்லிவிட்டோம், அவங்க வழியாகத்தான் நாங்கள் அல்லாட்ட போக போறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள். யார் வைக்கிறார்கள், உலமாக்கள் வைக்கிறார்கள், மார்க்கறிஞர்கள். இப்ப இதுக்கு என்ன அர்த்தமாவது, இங்கதான் நீங்க அல்லாவே உங்க ரேஞ்சு கீழே கொண்டு வேண்டிய அர்த்தம். இங்க நீங்க செய்யற தப்பு என்ன, ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவுக்கு அறிவு இருக்குமோ ஆற்றல் இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாவுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான எனக்கு அர்த்தம், எதுக்காக வேண்டி நான் முதலமைச்சரை பார்க்க முடியல, முதலமைச்சரை எனக்கு தெரியும், பேப்பர்ல பாக்குறோம் டிவியில பாக்குறோம், அவங்க இருக்கிறாங்க நிறைய புரிப்பு இருக்கு, முதலமைச்சர் அவர் தான் என்பது இருக்கு. என்னைய முதலமைச்சர் தெரியுமா, தெரியாது. முதலமைச்சர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த உட்காந்து அவ்வளவு பேரும் முதலமைச்சர் தெரியுமா, தெரியாது. முதலமைச்சர் ஒடுங்க என்னைய உங்க எல்லாருக்கும் போறவங்க தெரியுது, உங்களை அத்தனை பேரும் எனக்கு தெரியுமா, சாதாரண எனக்கே உங்க அத்தனை பேரும் தெரியாது. ஏற்கனவே அறிமுகமான ஒரு 10-15 பேர் உங்களை தெரிஞ்சவங்க இருப்பீங்க, படிச்சு நீங்க என்ன சொல்றதோ அம்பூட்டு பேர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப முதலமைச்சருக்கு என்ன தெரியாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்,
நம்மளை அறிமுகப்படுத்துறதுக்கு புரோக்கரை வச்சுக்கிட்டு நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லி கொஞ்சம் அப்பாயின் வாங்கிட்டாங்க, இவர் போய் சொல்லுவார் நம்மளை பத்தி. நம்மளை பத்தி சொன்னோட முதலமைச்சர் அப்பாயின் கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம புரோக்கர் வைக்கிறோம். முதலமைச்சருக்கு என்னைய தெரியாத காரணத்தினாலதான் நான் முதலமைச்சரை பாக்குறதுக்கு புரோக்கர் வைக்கிறேன். தவிர முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் புரோக்கர் வைப்பேன். அவரை ஏற்கனவே எனக்கு பர்சனலா தெரியும். நாம நேரம் போயிட்டு இருப்பேன். அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த உதாரணம் என்ன ஆகுது தெரியுமா? நான் அல்லாட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் வைத்தவலி தாங்க முடியல அல்லாஹ், என்னை குணமாக்குங்கிறேன். அல்லாஹ் நெட்டி பார்த்துட்டு இவன் யார புது ஆளா இருக்கான், இவனை நான் பார்த்ததே இல்லையே, நீ யாரா நீ அப்படின்னு கேட்பானா? அப்படி கேட்பான்னு சொல்லுங்க, புரோக்கர் வச்சுக்கோங்க. நீங்க புரோக்கர் வைங்க, நல்ல புரோக்கர் அவுளியா மகான் எல்லாத்தையும் புரோக்கர் வச்சுட்டு அல்லாட்ட போங்க. எப்ப போகணும்? அல்லாவுக்கு தெரியாட்டி போங்க. உங்களை அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? யா அல்லாஹ் என்னை செல்வந்தனாக்குன்னு கேட்கறீங்க, அல்ல எட்டி பார்த்துட்டு என்ன புதுப்புதாக்களா வர்றீங்கன்னு கேட்பான. அல்ல நீங்க யார் அவன் தெரியுமா இல்லையா? அப்ப எதுக்கு எதுக்கு புரோக்கர் இருக்குங்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு வாஜ்பாய்க்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ, ஒரு ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ, ஒரு அந்தோணிக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ, ஒரு ஜார்ஜ் புஷுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ, அவ்வளவு அறிவு தான் அல்லாவுக்கு நினைச்சுக்கிட்டீங்க. அதான காரணம், அல்லாவ கீழே கொண்டாந்து போட்டு இறங்கிவிட்டீங்க, ஒரே இறங்க இறங்கிவிட்டீங்க. அதனால இந்த உதாரணத்தை நீங்க பேசுறீங்க. இன்னும் சில பேர் கோர்ட்டுக்கு போறீங்க, உங்க மேல கேஸ் போட்டா நீங்க வாதாடுவீங்க, வக்கீல் வைக்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் அவளியா வாதம். ஏன்பா அந்த மாதிரி போறீங்க? அல்லாட்ட கேட்க வேண்டிய ஏப்பாண்டா என்ன பதில் சொல்லுவாங்க? கோர்ட்ல கேஸ் போட்டா நீங்கள வாதாடுறீங்க, அதுக்கு சட்டம் உனக்கும் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வக்கீல் பிடிக்கிறது இல்லையா? வக்கீல் தானே உங்களுக்கா வாதாடுறாரு, அவர் தான் உங்களுக்கா கேட்டு தர்றாரு. அந்த மாதிரி நாங்க அவளியாக்கள வக்கீலா வச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவே ஒண்ணும் இல்லாதான் அர்த்தம். எதுக்காக வேண்டிய வக்கீல் வைக்கிறோம்? நீதிபதியா உட்கார்ந்து இருக்காரு ஒரு மனுஷன், அந்த ஆளுக்கு நான் குற்றவாளின்னு தெரியாது, நான் குற்றவாளி இல்லைன்னு தெரியாது. இந்த சம்பவத்தில் எது உண்மைன்னு அவருக்கு தெரியாது. எதை வச்சு தெரிஞ்சுக்க போறாரு? ரெண்டு தரப்படை வாதத்தை கேட்டு எவிடன்ஸ பார்த்து சாட்சியத்தை வைத்து ரிகார்ட்ஸ் வைத்து ஓஹோ அநேகமா இதான் இவன் தான் செஞ்சிருப்பான், அல்ல இவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு நீதிபதி முடிவு போடுறாரு. எதை வச்சு வர்றாரு? நான் தான் கொலை செஞ்சவருக்கு தெரியுமா, நான் தான் கொலை செய்யலவருக்கு தெரியுமா, ஒன்னும் தெரியாது அவருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எது உண்மை என்பது அவருக்கு தெரியாது. வக்கீலுடைய வாத திறமையை வச்சுதான் தெரிஞ்சுக்கிற போறார். அதுல கூட தப்பாவும் தெரிஞ்சுக்கிடுவார், சரியாவும் தெரிஞ்சுக்கிடுவார். அதனால வக்கீல் வேணும். இப்ப அல்லாஹ் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் நான் தொழுவதே இல்லை, நோன்பே வச்சது கிடையாது, யாருக்கும் பத்து காசு கொடுத்தது கிடையாது, ஒரு அக்கிரமத்தையும் விட்டது கிடையாது. நான் அல்லாஹ்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்துல போடு. டேய் உன்னை சொர்க்கத்துல போட மாட்டேங்கிற அல்லாஹ். உடனே வக்கீல் எந்திருப்பாரு, இவர் ஆனர் அவங்க எந்திரிச்சு, யாழ்லா இவர் அஞ்சு வேலை தொழுதார் அப்படின்னு வர, நான் தொழவே இல்லைன்னா தொழுதேன்னு நிரூபிச்சிருவாரு கேட்க போறேன். நான் நோன்பே வைக்கல, யாழ்லா நீ தப்பு சொல்ற கிடையாது, இவர் ஆனர் இவர் நோன்பு வச்சவரு அப்படின்னு வர. எதுக்கு வக்கீல்னு கேட்கிறேன்? நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்யலன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும் போது இவருக்கு எங்க என்ன வேலை? அப்ப ஒரு நீதிபதிக்கு இருக்கிற அறிவு நல்லா இருக்குமா? ஒரு நீதிபதினு ஒரு மனுஷன் இருக்கிறான, அவனுக்கு எந்த அளவு அறிவு இருக்குமோ அந்த அளவு அல்ல படைச்சி இறைவனுக்கு இருக்குமா? அப்ப இந்த இந்த சாரார் பண்ற தப்பு என்ன விளங்குதா? ஒரு சாரார் கொண்டு அங்க கொண்டு வைக்க பாக்குறாங்க, அல்லா இடத்த புடுங்கி யாருக்காவது கொடுக்க பாக்குறாங்க, இன்னொரு சார் அல்லா புடிச்சு கீழே உருட்டி தள்ளி நமக்கு பக்கத்துல உட்கார வைக்க பாக்குறாங்க. இதானங்க கோளாறுக்கு காரணம். இதுல முக்காவாசி பிளவு மட்டு கிடக்கிறோம். நம்முடைய பிளவுள்ள பெரும்பகுதி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் உள்ள பிளவு இதுதான் பெரும் பிளவு, இதில்தான் பெரும் குறிப்பாக தெரிந்து கிடக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம புரியாதவங்க அணிதிரண்டு அணிய அணிய பிரிந்து நிற்கிறோம். அப்ப லாயிலாக இல்லாக என்ற திருக்கலிமாவை சொல்லிவிட்டு அதுல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமோ, பிறகு அதில் உறுதியாக நிற்கிறார்களோ, கத்த நசல் அழைக்கும் மலாய்க்கா அவர்களிடத்திலே மாணவர்கள் வந்து இறங்குவார்கள். அல்லாஹ் தகாபு வலா தகுதனோ அபிஷரோபி ஜன்னத்திலத்தி குன்தும் தோதும், பயப்படாத கவலைப்படாத, சொர்க்கம் என்ற நற்செய்தியை இப்போதே பெற்றுக்கொள் என்று மாணவர்கள் வந்து சொல்வார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் யாருக்கு? எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நிற்காம சும்மஸ்தகாமும் அதில் உறுதியாக நிற்கிறார்களோ. உறுதியா நிற்கிறேன் என்ன அர்த்தம்? அவன் இடத்தை எவனுக்கும் கொடுக்காது, எவன் இடத்திலேயே கொண்டு அவனை இறக்கிறாரு, அவன் அவனாகவே இருக்க விடு, அவன் அவன் இடத்துல உன்னை நிப்பாட்டு, அதான் உறுதியின் அர்த்தம்.
இப்படி உறுதியாக அனுப்பவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேண்டாம். சின்ன ஒரு மேட்டர், என்ன மேட்டர், திருமண குடும்ப வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரங்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி, இந்த மனைவி கணவனுடைய இடத்துல எவனை ஏற்று கொண்டே வச்சா ஒத்துக்கிறீங்களா? எந்த ஒரு மனைவியாவது கணவனை வைக்க வேண்டிய அந்த இடத்தில் எவனையாவது வைத்தால் எந்த ஒரு கணவனாவது ஒத்துக்கிடுவானா? அவனுடைய அண்ணனை கொண்டே வச்சா ஒத்துக்கிடுவானா? நம்ம அண்ணன் பரவாயில்ல. அதாவது ஒருத்தன் வந்து அவனுடைய மனைவி வந்து இன்னொருத்தனை கொண்டாந்து வைக்கிறா, எங்க வைக்கிறா? புருஷன் இடத்துல வைக்கிறா. அந்த இன்னொருத்தன் யாரு? கணவனுக்கு ஃப்ரெண்டு, ஒத்துக்கிடுவானா? கணவனுக்கு அண்ணன், ஒத்துக்கிடுவானா? கணவனுக்கு தம்பி, தம்பினா பரவாயில்ல, வேற ஆள்கிட்ட போயிடறாங்க, தம்பினா பரவாயில்ல அனுப்பிடுவானா? கணவனுக்கு அப்ப ஒத்துக்கிடுவானா? அல்ல வேற எவனையா ஒத்துக்குவான? மகான் அவுளியா அவன் அஜரத்துல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். நான் கேட்கிறேன், கணவனுடைய இடத்துல மனைவி எவனை வச்சா ஒத்துக்குவானா? அப்ப நீ மனைவிட்ட உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா படைச்ச ரப்புக்கு எவ்வளவு உரிமை இருக்கு? அடியான் மனைவி என்ன உனக்கு அடிமையா? அந்த பொண்டாட்டிய நீ நான் படைச்ச, நீ நான் உயிர் கொடுத்த, நீ நான் வளர்த்த, நீ நான் இவ்வளவு பெரிய செக்ஷன்களை அந்த உடம்புல அமைச்சு வச்ச, அப்படி இல்லாம ஒரு சோறு கொடுக்கிறேங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி, மகன் கொடுத்தேங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவன் உனக்கு மட்டும்தான் இருக்கும் ஆசைப்படுறிய. படைச்ச ரப்புள் ஆலமி இந்த அண்ட சராசரங்களை படைச்சு, பூமியை படைச்சு, காற்றை படைச்சு, மலையை படைச்சு, உனக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு, உன்னை படைச்சு, உனக்கு தேவையான உணவுகளை உனக்கு முந்தைய படைச்சு, இவ்வளவு செட்டிங் பண்ணி வச்சிருக்கும் போது அவன் இடத்துல கொண்டே உன்னைய மாதிரி மலத்தளத்தை சுமந்துகிட்டு இருக்கிற ஆட்களை கொண்டே வச்சா எவ்வளவு கோபம்? ஏண்டா எனக்கு வந்து இது இவனை கொண்டு வச்சியா? அவர் மகானா இருக்கட்டும், யாரு வயிற்றுல மலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவர், அவர் மகானா இருக்கட்டும், ஒண்ணு போக மாட்டாரா? மகானா இருக்கிற வெளிக்கு போக மாட்டாரா? மகானா இருக்கிற நோயை பட மாட்டாரா? மகானா இருக்கட்டும் முதுமை அடைய மாட்டாரா? மகானா இருக்கட்டும் சாவ மாட்டாரா? மகானா இருக்கட்டும் பலவீனம் அடைய மாட்டாரா? யார யாருக்கிட நீ நிகராக்குற? என் இடத்துல கொண்டாந்து அவன் வச்சிருக்கியா? கேட்க மாட்டான். அவன் படைச்ச அதுமாதிரி எவ்வளவு உரிமை இருக்கு அவனுக்கு? இதை விளங்கி இருந்தால் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும் பிளவு தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படை கொள்கையில வந்த முரண்பாட்டினால்தான் கபர் விஷயத்தில் தான் நாம கடுமையான பிளவை சந்தித்திருக்கிறோம். ரெண்டு பெரும் பிளவுகள், மற்றெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி, இங்கிட்டு 22 அங்கிட்ட 22 இருப்பான். பெரிய அளவில் நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மேட்டர் எதுன்னு கேட்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இறை தன்மையை, கடவுள் தன்மையை, அல்லாஹ்வுடைய சிவத்தை, பண்பை புரிந்து கொள்வதில் நாம் செய்கிற தவறு. இப்ப ஏது இஸ்லாம் விளங்கி போச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ராங்கா விளங்கி கொண்டு இவர்கள் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாம் அல்ல. கபரை வணங்குறது இஸ்லாம் அல்ல. உயிரோடு உள்ளவர்களை வணங்குறது இஸ்லாம் அல்ல. அவங்கள்ட்ட பிரார்த்திப்பது இஸ்லாம் அல்ல. இருந்தால் கூட இடிச்சு தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு மார்க்க இஸ்லாம். கபர் இருந்தா, தர்கா இருந்தா இடிச்சு நகர்ந்துரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அடுத்த தவறு எங்க செய்யறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அடிப்படையான விஷயம் அது. அடுத்து முகமது ரசூலுல்லாஹ், இதுவும் ஃபார்மாலிட்டி தான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவ்வளவு முகமது எல்லாருக்குமே இருக்குது. 72 பிரிவு இல்ல, 72,000 பிரிவு வந்தாலும் சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள முகமத்துல யாருக்கும் குறைவு கிடையாது. நம்ம எதிர்க்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்தை எந்த மனுஷனுக்கா நம்ம கொடுக்கவா? கொடுக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இடத்தை என் தாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுக்க மாட்டீங்க, என் தகப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய மனைவிக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனு கூட கொடுக்க மாட்டாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த இடத்தை வேற எவருக்கும் கொடுக்க மாட்டோம். இதுல எந்த முஸ்லீமும் கருத்து வேறுபாடு இல்ல, உள்ளத்துல அப்படிதான் நினைக்கிறான். ஆனா அவனுடைய அறியாமல் என்ன பண்றான் தெரியுமா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறேன்னு சொல்றானே தவிர, எதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்க, மதிக்கிறதுனா எப்படி மதிக்கணும், என்ன செஞ்சா அவர்களை மதிக்கிறது ஆகும், அதை விளங்காததுனால என்ன பண்றான் தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்துல கொண்டு போய் மற்றவங்களை உட்கார வைக்கிறான். அல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார வைக்கிறது தப்பு. தலைவர் என்ற முறையில், படைத்தான் என்ற முறையில் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்க கூடாது. தலைவர் வழிகாட்டி என்ற அந்தஸ்தை ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுத்தா அவனுக்கு. மனிதர்களில் வழிகாட்டுவதற்காக நிறைய பேர் அல்லாஹ் அனுப்புனான். நமக்கு அனுப்பப்பட்டவர் ஒருத்தர் தான், நமக்கு முந்தி நிறைய பேர் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். நமக்கு இறுதி சமுதாயமா இருக்கிற நமக்கு
கலை தலைமை வாங்குவதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அனுப்பின ஆளு அவர் ஒருத்தர் தான். அவருடைய இடத்துல கொண்டு போய் நான் யாரை நிறுத்த மாட்டேன் அப்படி நம்பாம நீங்க மீலாது கொண்டாடினாலும் சரி, மூலது கொண்டா ஓதினாலும் சரி, சலவாத்து ஓதினாலும் சரி, முகமது ரசூலான தஸ்மி போட்டு உருட்டினாலும் சரி, யா முகமது எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஏற்படாது. முகமது சல்லாசல இடத்த நீங்க 1000 பேர் கொடுத்துருவீங்க. புருஷனோட இடத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு புருஷனுக்கு புகழ்ந்து நோட்டீஸ் போட்டா புருஷன் அந்த இடத்தை கொடுக்காம இருக்கணுமா இல்லையாங்க? முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற அந்த இடத்தை எந்த இடம் முகமது சல்லாஹு கொடுக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர் இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தலைமை தாங்கி நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு தகுதியை யாருக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது அவரை கொண்டாந்து ஓரளவுக்கு இறக்குனாலும் சரி, ரெண்டு மிஸ்டேக்கா பேரும் அந்த விசாரத்துடைய இடத்துல கொண்டு போய் ஒரு மனுஷன் அவர் இடத்துல கொண்டு நிப்பாட்டும் தப்பு, அவரை கொண்டாந்து ஓரேஞ்சுக்கு இறக்குறது தப்பு. அந்த விசாரத்துல என்ன வச்சிடக்கூடாது? கவனமா, முகமது ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த தகுதிய, அந்த பதவிய, அந்த அந்தஸ்த எவருக்கு கொடுத்தாலும் தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாந்து இறக்கி ஏன் ரேஞ்சில கொண்டாந்து உட்கார வச்சாலும் தப்பு. ரெண்டையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறோம், நம்முடைய நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தை வேண்டாலும் மார்க்கம்னு சொல்லுவோம். என்னப்ப ஆதாரம் உனக்கு ஒரு தலைவரனை அனுப்புனே அவர் சொன்னாரான்னு கேட்டா பதில் இருக்கா? ஒண்ணு ஒன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு பெயர் வைக்கிறோம், பெயர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு அஜித் வருவாரு, அதுக்கு சில பங்கன், அதுக்கு சில மந்திரங்கள்லாம் ஓதி அதுக்கப்புறம் அவர் பேரை கொண்டாந்து வச்சுட்டு போவார். அவர் பேரை எடுத்துட்டு வந்து வைப்பார், பேரை அவர் வச்சாதான் பேர் செல்லும். இப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களா, எப்ப இப்படி செய்யறீங்களே பேர் வைக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி இப்படி ஒரு சடங்கு நீங்க செய்யறீங்களே, இந்த சடங்கு எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? யாரு அல்லாஹ் ஒரு தூதரா வழிகாட்டி அனுப்புனா அவர் செஞ்சாரா? அவர் செய்யல. போய் விடா போயிச்சா அந்த பேரை வச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தாரா? பேர் வைக்கிற வீட்டுல எல்லாம் விரும்பு ஏற்பாடு பல வஸ்துக்கள் மற்ற விஷயங்கள்லாம் வைக்க சொன்னாரா? கைப்படக வைக்க சொன்னாரா? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அப்ப எவனோ ஒருத்தனை உங்களை ஏமாத்துறதுக்காக உண்டாக்குன எவனோ ஒருத்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் லெவல கொண்டு வச்சிட்டீங்க. ரசூல் சொன்னா எப்படி கேட்போமோ அப்படி எவன் சொன்னாலும் கேட்போம் நீங்க இருக்கிறீங்க. அதனால செய்றீங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, இறந்து போனா என்ன பண்றீங்க? மூணாம் பாத்தியாண்டு ஓதுறீங்க, ஏழாம் பாத்தியாண்டு ஓதுறீங்க, 40ஆம் பாத்தியாண்டு ஓதுறீங்க, வருஷ பாத்தியா வேற ஓதிக்கிறீங்க, விசேஷமான நாட்கள்ல வேற பாத்தியாக்கள் பராத்து பாத்தியா அந்த பாத்தியாண்டு எத்தனை பாத்தியாக்கள் ஓதுறீங்க. உங்களுக்கு வழிகாட்டிய ஒருத்தர் அனுப்புனானே அவர் சொன்னார் உங்களை யாராவது மூட்டாகிவிட்டால் அவருக்காக நீங்க மூணாம் பாத்தியா ஓதுங்கன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா மூத்தா போனாங்களே, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா மூத்தா போனாங்களே, அந்த ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா? ஏழு ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனாரு, அவருக்காக ஓதுனாங்களா? எத்தனையோ சஹாபாக்கள் பெத்த மகன் இப்ராஹிம் மூத்தா போனாரு, அவருக்காக மூணு ஓதுனாங்களா? ஏழு ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? வருஷ பாத்தியா ஓதுனாங்களா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இவனோ ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அவனு ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுக்கிட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா எப்படி கேட்போமோ அதே மாதிரி இதையும் கேட்போம். எதை கேட்போம்? மூணாம் பாத்தியா ஓது, ஓதுறேன். அவன் சொல்லி நீ ஓதுற, அவன் யார் வகி வந்துச்சு? அது நானாவே இருக்கட்டுமே, நான் தான் உங்களுக்கு இதை சொல்றேன், கேட்டுறத எங்களுக்கு வகி வருமா? பெரிய அல்லாம பெரிய தாடி பெரிய தலைப்ப பெரிய சிப்பா உடனே கேட்டுருவீங்களா? அவர் யாரு? அவர் ஒன்றே மாதிரி ஒரு இறை தோறும் இல்லாதவர், இறைவனிடமிருந்து செய்தியை பெறாதவர், இறைவன் செய்தியை பெற்று தந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னா தான் கேட்டனே தவிர உனக்கு எல்லாம் இறை செய்து வராது. அது அபுகனிக்காவா இருக்கட்டும், ஒரு சாபியா இருக்கட்டும், ஒரு மாளிகா இருக்கட்டும், அவர் அம்பலியா இருக்கட்டும், அல்லது இப்படி தேவையாவா இருக்கட்டும், முகமது அப்துல் வஹாபா இருக்கட்டும், அப்துல்லா மௌலூதியா இருக்கட்டும், வேற எவரா இருக்கட்டும், மகிழ்மா சொன்ன கேட்டுவீங்களா? எவர் சொன்னாலும் குரான்ல உள்ளே சொன்னதான் கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எடுத்து சொன்னதான் கேட்கணும். கையில மாதிரி போட்டு சொன்னா சுத்தி கடாசிரணும். கடாசல் என்று சொன்னால் நீங்கள் முகமது ரசூலுல்லாஹ்வில் பொய் சொல்கிறீர்கள். உங்களுக்கு முகமது மட்டும் ரசூலுல்லா இல்ல, அபு ஹனீபா ரசூலுல்லா, சாதிய ரசூலுல்லா, மாலிகி ரசூலுல்லா, மௌதூதி ரசூலுல்லா, முகமது அப்துல் வஹாப் ரசூலுல்லா, இவங்க தனியா ரசூலுல்லா ஆயிரம்.
நவுது பில்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தணும். முகமது தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீங்கள் நம்பினால் அந்த சீட்ல ஒருத்தனை உட்கார விடாதீங்க. அந்த சீட்ல அவர்கள் மட்டுமே உட்கார்ந்துக்கட்டும். அந்த சீட்டு கேமரா வரைக்கும் எவருக்கும் காலி செய்து கொடுக்கப்படவில்லை. ஆட்சி தலைமையில் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் காலி செய்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுலதான் அபூபக்கர் உட்கார்ந்தாரு, அதுலதான் உமர் உட்கார்ந்தார். எதுல உட்காரல, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சீட்டை காலி செய்யப்படவில்லை. கியாமநாள் வரைக்கும் அந்த சீட்ல அவர்கள் மாத்திரமா உட்கார முடியுமே தவிர வேற யாரும் உட்கார முடியாது என்று நீங்க நம்புனா கட்டம் ஓடுவீங்களா? மூணு ஓடுவீங்களா? 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பாட்டை எழுதி இதுதான் மூணு தான் ஓடிட்டு இருக்கீங்க. 300 வருஷத்துக்கு முன்னி ஒருத்தன் சொன்ன அல்ல ஒரு ரசூல, அவன் சொன்னது எப்படி நீங்க கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ரசூல்லா சொன்னா எப்படி கேட்கணுமோ அப்படித்தான் இவர் சொன்னாலும் கேட்கணும் நினைக்கிறீங்க. செய்தி வாங்குறாரு, அல்லாஹ்வுடைய செய்தியை பெற்று தர்றாரு என்பதற்காகத்தான் நான் அவர் சொல்ல கேட்க முடியுமே தவிர என்னைய மாதிரிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அரியானுடைய பேச்சை நான் இவர் கேட்கணும். இப்படி என்ன மோடி வந்திருக்குமா? கூரியா பாத்தியா வந்திருக்குமா? மூசானுக்கு பாத்தியா வந்திருக்குமா? கல்யாணத்துக்கு பாத்தியா? கர்மாதிக்கு பாத்தியா? தொப்பி வச்சா பாத்தியா? சட்டி வச்சா பாத்தியா? மாலை போட்டா பாத்தியா? சட்டை கலக்குனா பாத்தியா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பாத்தியா? வெளியே வந்தா பாத்தியா? ஜனாசாவை தூக்குனா பாத்தியா? அடக்க சோகனை வச்சு ஒரு பாத்தியா? அடுக்கு முடிஞ்சு ஒரு பாத்தியா? கபரஸ்தான் வாசல வந்து ஒரு பாத்தியா? வீட்டுல ஒரு நாள் பாத்தியா? இதெல்லாம் என்ன எங்க இருந்தெல்லாம் கத்துக்கிட்டீங்கிற நோய் நொடி காத்து தாயத்து போடுறா எவ்வளவு கழுத்தை தங்கிட்டு ரெடியா இருக்கிறோம். கழுத்தின்னு போடுறோம், இப்படி நம்ம ஓட்டுக்கிறோம், கையிலே மாட்டிக்கிறோம், கரசியும் குடிக்குவோம். இது யாருப்பா சொன்னது உனக்கு? இது யாரு சொன்னா? யாரோ சொன்னாரு. அப்ப யாரோ சொன்னாலும் ஏத்துக்கிறீங்களா? யாரு சொன்னாலும் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து அவர் கொடுத்துருவீங்களா? கொடுத்தா ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க. முகமது ரசூலுல்லாஹ்வின் உண்மையாளர்களா இருங்கள். முக்காவாசி வருஷம் தெரிஞ்சு நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ்வுல உண்மையாளர்களா இருந்து பாருங்க. முகமது ரசூலுல்லாஹ் என்பதிலையும் உண்மையாளரா இருந்து பார்த்தீர்களே ஆனால் குழப்பமும் வராது. முகமது சல்லாசன் அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர் சொன்னாதான் நான் கேட்குவேன். அவருக்கு மாற்றமா எவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு சஹாபியுடைய சம்பவம். இப்னு உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், சிறந்த சஹாபாக்கள்ல அவர் வராள். உமர் ஜனாதிபதி இருந்தார், இரண்டாவது ஜனாதிபதி. அவருடைய மகன் அப்துல்லா, அவர் என்ன பண்றாருன்னு அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமருடைய மகன் ஒருத்தர் வந்து பெண்களை வந்து மனைவியை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதுங்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, மகனை அப்படி சொல்லாத. ஏனென்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு போவதை தடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொல்றார், பாப்பாக்காரரு மகன் சொல்றாரு, லா தமனவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நீ தடுக்காதே, உன் பொண்டாட்டி தடுக்காதே அப்படின்னு தகப்பங்காரரு மகனுக்கு சொல்றாரு. மகன் சொல்றாரு, ஒவ்வாகில நம்னாவும் பொண்ண நான் தடுக்கத்தான் செய்வேன், என் பொண்டாட்டி நான் தடுப்பேன், போய் விடமாட்டேன் அப்படிங்கிறார். உடனே இவ்வளவு என்ன பண்ணாங்க தெரியுமா? கடுமையான வார்த்தைகளால் அவரை திட்டிட்டு மௌத்த அவர் வரைக்கும் ஒன்று பேச மாட்டேன், பேசவே இல்லை. நபிகள் நாயகம் தடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன், நீ தடுப்பேங்கிறியா? அப்ப நபிகள் நாயகத்தை விட நீ ஒன்னு பெரியாளா நீ என்று சொன்ன இப்னு உமர் அவர்கள் மௌத்த ஆகுற வரைக்கும் மகனோடு பேசவில்லை, பேசவே மாட்டேன். நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற நீயும் தடுப்பேங்கிறியா? நீ உனக்கு எனக்கு எந்த உறவுல போடாண்ட என்ன வழங்குது? இதுல நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லிவிட்டால் அது மகனா இருந்தாலும் சரி எதிர்க்க தயாரா இருக்கணும். அதுக்கு பேர் தான் முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம். அதே இப்னு உமருடைய நேற்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜில் மூணு வகை இருக்குதுங்க. தமத்துவன்ற ஒரு வகையான ஹஜ் இருக்குது, அதாவது ஹஜ்ஜை உம்ராவையும் செய்வதற்காக போய் முதல்ல உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை கலைந்து கொஞ்ச நாள் மக்காவில் இருந்துட்டு இன்னொரு இஹ்ராம் கட்டி அப்புறமே ஹஜ்ஜு செய்வதற்கு பேர் தமத்து. அது விரிவான மேட்ரு. இந்த மாதிரி ஹஜ்ஜு செய்வதை உமர் ரலியல்லாஹு தடை போட்டார், இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் உமர் ரலியல்லாஹு மகன் இப்னு உமர் இருக்கிறார்ல, அவர் என்ன செய்யறாரு கேட்டா அப்படித்தான் செய்ய வேண்டிய ஹஜ்ஜுக்கு போறார். எதை வாப்பா தடுக்கிறாரோ அதை மகன்காரர் செய்யறேன்னு போறார். அப்ப குறுக்க ஒரு ஆள் அவரை சந்திச்சு, இப்னு உமர் அவர்களே,
உங்க தகப்பனார் இப்படி வேணாம்னு கருத்திருக்கும் போது நீங்க அந்த முறையை நீங்க கடைபிடிக்கலாமா? சமத்துவ முறையில ஹஜ் செய்யக்கூடாது, உங்க தகப்பனார் தடுத்துட்டாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, தோழரே, என் தகப்பனார் ஒரு காரியத்தை தடுத்து என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்திருந்தார்கள் என்று சொன்னார். என் தகப்பன் சொல் கேட்கப்பட தகுதியானதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் கேட்கிறதற்கு தகுதியானதா சொல்லு பார்ப்போங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு செஞ்சு இருந்து என் தகப்பனார் அதை தடுப்பாரே, ஆனால் நான் என் தகப்பன் சொல்ல கேட்கணுமா ரசூல் சொல்ல கேட்கணுமா சொல்லு அப்படிங்கிறார். ரசூல் சொல்லான் கேட்கணும், நான் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஹஜ் செய்திருக்கிறார்கள், அதை தடுக்க எங்க தகப்பனு கையாள கிடையாது, நான் கட்டுப்பட முடியாது. உம்மருக்கு யாருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ அந்த உம்மர் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றாரு. மகங்காரரு ஜனாதிபதினு பார்க்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இரண்டாவது இடத்துல இருப்பவர்னு பார்க்கல. போயன்ட்டது இந்த விளையாட்டு ஒன்னு ரசூலா ஓன்றுள்ள நாயது கேட்கணும். உம்மரணியிலான ஜனாதிபதியா இருந்தா கூட மார்க்க விஷயத்தை நீ என்ன சொல்றது அதை சொல்லுவதற்குதான் ஒருத்தர் எல்லாம் அனுப்பி வச்சுட்டானே, அவர்தான் எல்லாத்தையும் காட்டிட்டு போயிட்டாரு, நீ என்ன புதுசாக திணிக்கிறேன். அப்ப இப்னு உமர் அவர்கள் மகனை எதிர்த்தார்கள், தந்தையை எதிர்த்தார்கள். உதாரணத்திற்கு தான் இப்னு உமர், ஆயிரம் ஆயிரம் சகாபாக்கள் இப்படித்தான் நடந்தார்கள். ஆயிரம் ஆயிரம் சகாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் கற்ற சகாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக யாராவது நடந்தால் சட்டையை பிடித்து இழுக்காத குறையாக தடுத்து நிறுத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அபு சயீதுல் குதிரி என்ற ஒரு சஹாபி மர்வான் என்பவர், அவர் ஜும்மா பெருநாள் தொழுகையில குத்துபாவுக்கு முன்னாடி தொழுகையை நடத்த போறார், தொழுகைக்கு முன்னாடி குத்துபா நடத்த போறார் வெள்ளிக்கிழமை மாதிரி. இவர் தடுக்கிறார், இறங்கல எப்படி நீ செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக நீ எப்படி செய்யறன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை தடுத்து நிறுத்தி சட்டையை பிடித்து கேட்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் வேறு ஒருத்தரை வைத்தவர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்த்தது இல்லை. அதனாலதான் அவங்க கரெக்டா போயிட்டு இருந்தாங்க. அப்ப எதை இது சொல்ல வர்றோம் கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதுல உண்மையாளர்களாக இருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னீர்களே ஆனால் அதுல உண்மையாளர்களாக இருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையாளர்னா எப்படி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, வேற யாருடைய இடத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டா வச்சிடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. ஒரு செய்தியை சொல்றோம், என்ன சொல்றோம், நெஞ்சில தான் தக்பீர் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு கண்ணால கண்டுட்டு அவங்க கட்டினா கட்டிட்டு போறாங்க, நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னும் எவன் எவன் சொன்னாலும் கேட்கறதும் தப்பு, ரசூலுல்லாஹ் சொன்னது இதுதான் தெரிஞ்சிட்டு அதை நிராகரிக்கிறது தப்பு. நிராகரிச்ச என்னவாச்சு, நீங்க முகமது ரசூலா ஏத்துக்கிறல, உங்களை மாதிரி ஒரு மனுஷனா ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க. முகமது ரசூலா ஏத்துனா என்ன செய்யணும், அவங்க என்ன சொன்னார்கள் என்று செய்தி கிடைக்கிறதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சொன்னாதான் அவர்களை அவர்கள் இடத்துல வைக்கிறோம் அர்த்தம். அவர்கள் இடத்துல உதாரணமா நகை வாட்ட மாட்டாங்கன்னா ஒருத்தன் மூணு மாசம் ஆச்சு உங்களை வளர்ந்து கிடக்குது, அவன்கிட்ட போய் சொல்றாப்பா அதிகபட்சமா 40 நாள் கணக்கு நகமா இருந்தாலும் சரி, அக்குள் முடியா இருந்தாலும் சரி, மறைவிடங்கள்ல உள்ள முடிகள் அப்புறப்படுத்துறா இருந்தாலும் சரி, அதிகம் அதிகமாக நீ உனக்கு உள்ள அவகாசம் 40 நாள், 40 நாள் தாண்டி இந்த 40 உள்ள செஞ்சுக்கலாம், 10 நாள் கூட வெட்டிக்கலாம். அதிகபட்சமா 40 நாளுடைய முடி தாடியில் இருக்கலாம், தலைமுடியில் இருக்கலாமே தவிர அதுக்கு மேல மற்ற இடங்களில் 40 நாளுக்கு மேற்பட்ட முடி இருக்கக்கூடாது, நெஞ்சில் இருக்கலாம். அக்குள்ள இந்த மாதிரியான இடங்களில் உள்ள முடியை நீக்கிறனும் நகத்தையும் வெற்றினும் நாங்க நம்ம ஒருத்தர் போய் சொல்றோம், இந்தாப்பா இந்த மாதிரி நகம் வெட்டாம இருக்கிற 40 நாள் தான் கணக்கு, உன்னை 2 மாசமா பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை போட வேலையை பார்த்துக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுட்டே, இவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏன் இடத்துல வச்சு மதிக்கிறார், என்னைய மதிக்கிற மாதிரி மதிக்கிறாரே தவிர எப்படி மதிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலா மதிக்கல, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அப்படி கொடுத்துருந்தது. அப்ப முகமது ரசூல்லாவுடைய உண்மையாளருடைய அர்த்தம் விளைவு சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த ஒன்றையும் நிராகரிச்சிடாதீங்க, வேற எவர் சொன்ன சொல்லையும் கேட்டுக்கொண்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மரியாதையை கொடுத்துறாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகதாத்தில் எனக்கு பின்னால் உருவாகிற ஒவ்வொரு காரியங்களை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன், குள்ள முகதகத்தின் விதா, எனக்கு பின்னாடி உண்டான ஒவ்வொரு காரியமும் அனாச்சாரம்,
ஒக்குள்ள பிதாக்கில் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என்றார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை, நம்ம நடைமுறையில் உள்ள சில உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். ரமலான் மாசம் வந்து வருகிறது, வந்த உடனே 8-20 சண்டையும் வந்து வருகிறது. ரமலான் மாசம் வந்து விடுமையானால் நம்ம உருவத்தில் என்ன வந்துடும், 8 காத்தா 20 காத்தா சண்டை வந்துடும். சண்டை வந்தால் நீங்க என்ன செய்யணும், முகமது சல்லாசலத்தை அல்லாவுடைய ரசூலா மதிப்பவர்களாக இருந்தால் இந்த சண்டை ஒரு வினாடியில் தீந்துடும். இது காலங்காலம் இருக்க வேண்டிய சண்டையே கிடையாது. என்ன இருக்குமே, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்சு, 2 கரும்பு வா, 8 கிலோ அணியின் வா, 20 கிலோ அணியின் வா. ரசூலுல்லாஹி சொன்னா 2 கிலோ கேட்கலீங்களா, கேளுங்க. வேற எவங்கிலையும் கேட்காத, ரசூல் சல்லா சொன்னா கேட்கலையா, கேட்கலையா, கேட்கிறோம், நீ கேட்கிறோம், முடிஞ்சு போச்சா, ரசூல்லா என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்லும், 20 ரக்காத் ரமலான்ல தலாவி தொழுதாங்க, ஆதாரம் தான் கொண்டு வா, 1 கோடி ரூபா நான் தர்றேன், 1 கோடி ரூபா தருவேன், வச்சுக்கலான்னு சொல்றீங்களா, வச்சுக்கிறான்னு சொல்லல, கதை ஏழாது, உங்களால் கொண்டு வர ஏழாது. கேமரா வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் சொல்லாவளை செல்லும் 20 ரக்காத்து தராவி தொழுதார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை உங்களால் கொண்டு வந்து காட்டவே ஏறாது என்ற தைரியத்தில் சொல்கிறேன். 1 கோடி ரூபா தரணும், கொண்டு வர ஏழாது. 8 காத்து கொண்டு வர ஏழுமா, எத்தனை வேணும், எத்தனை நூல்ல வேணும், நீ எந்த நூலை விரும்புறி அந்த நூல் எடுத்து காட்டுறேன், அவ்வளவு இருக்கு. அந்த ஹதீஸ் புகாரில் வேணுமா, அந்த புகாரிலையும் காட்டுறேன். முஸ்லீம்ல வேணுமா, அந்த முஸ்லீம்லையும் காட்டுறேன். அதிகப்படுத்தியது. வீட்டில் ரசூலுல்லாஹ் ரமலான் தொழுகை, இரவு தொழுகை தொழுவார்கள். மனைவி சொல்லுதான் இதுல ஜட்ஜ்மெண்ட். அவங்க சொல்றாங்க 11 மேல ஒரு நாள் தொழுது பார்க்கல, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அப்ப என் கேள்வி, ரமலான்ல என்ன தொழுதாங்கன்னு கேள்வி. ரமலானுக்கு அதான் வேற மாசத்துக்கு அதான் 11 தான். வேற மாசத்துல விடாம தொழுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் மாசத்துல நமக்கு ஆர்வம் விட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தகஜத்து கட்டாய கடமை, அதனால எல்லா காலத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ரமலான் மாசத்துல நம்மளுக்கு ஆர்வம் விட்டுறாங்க, நீங்க என்னோட சேர்ந்து தொழுகிறீங்க, அதான் டிஃபரெண்டே தவிர 20 ஆதாரம் கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, 20 அந்த அவர் செஞ்சிருக்கிறாரு, அந்த இவர் செஞ்சிருக்கிறாரு, இந்த அவர் செஞ்சா இப்படித்தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாரா, அப்ப நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க, அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்க எல்லாம் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அதுக்காக நீ ரசூலுல்லாஹ் இடத்துல வச்சிருக்கீங்களா, மதிக்க வேண்டியதா, மதிக்கிறனா ரசூலுல்லாஹ் இடத்துல ஒண்ணு இப்ப பக்கத்துல போற வச்சிருக்கீங்களா, அவங்க ரசூல் செல்லாசன இதைத்தான் செய்தார்கள் என்று தெரியும் பொழுது நீங்க எதுக்கு சண்டை வருது, சச்சரவு வருது, சச்சரவு வேலையில் 1 செகண்ட்ல கொண்டு போட்டுருவான். என்ன ரசூலுல்லாஹ் இடத்துல யாரை வைக்க மாட்டேங்கிற நீங்க உறுதியா இருந்தால் சண்டை வருமா, சண்டை ஒற்றுமை சில பேர் கலைஞ்சிருக்காங்க, ஒற்றுமைப்படுத்த போறாங்க. ஒற்றுமை அர்த்தம், நீ ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்காம நீ அதிலேங்கிரி, நீ ரசூலுல்லாஹ் சொன்னா நீ கேட்டுக்கிட்டே ஒற்றுமைப்படுவோம். ஒற்றுமைப்படுறா வழி, ஒற்றுமைப்படுவதா இருந்தால் கருத்தால் ஒற்றுமைப்படு, கொள்கையால் ஒற்றுமைப்படு. என்ன மேற்கு இங்க நடந்துட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்பதா, ஹிந்தி வந்தவர்கள் சொல்லி கேட்பதா, அதான் பாயிண்ட். ஹிந்தி வந்தவன் சொல்ல கேப்டன் ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவனுக்கு அனுசரிச்சு போன நமக்கு அட்வைஸ் பண்ண ஒற்றுமையா இருக்கு. என்ன ஒற்றுமையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த உடனே யார வேணாலும் உட்கார வைப்பாங்களா, நம்ம அது சரியிட்டு ஏத்துக்கணுமா, அதுக்கு பேர் ஒற்றுமையா. அது ஒற்றுமைப்படாது, பிளவுதான் படும், இன்னும் அதிகரிக்கும் பிளவு, இன்னும் துண்டி துண்டு சின்ன பின்னமாக செதறி போகும். ஒற்றுமை என்ற வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க யாராவது சொன்னார்களே ஆனால் கண்டிப்பா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமைக்கு பதிலாக வேற்றுமை அதிகரிக்கும். இன்னைக்கு 5 பேர் 10 பேராக இருந்த மக்கள் தேகத்துவத்தில் உள்ள மக்கள் இன்னைக்கு லட்சமா பெருகி இருக்கிறார்கள். எதனால, அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, வளையறதுங்க கிடையாது. தெளிவா சொல்லுவோம், இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன, அவ்வளவு மாறு பேச்சு கிடையாது. அப்படி போனா மாத்திரம்தான் சமுதாயம் ஒண்ணு ஒன்னா திருந்தி 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 ஒரு கொள்கையை நோக்கி எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கு பேர் ஒற்றுமை. நீ நீனாவே இரு, நான் நானாவே இருக்கிற அதுக்கு பேர் ஒற்றுமையா. ஒற்றுமைக்கு பேர் என்னவா, நீ 8-8 இரு, நீ 20-20 இரு, நீ தொப்புள்ள இரு, நெஞ்சு நெஞ்சில இரு, தக்கீர் கட்டுறது, நீ நெஞ்சுக்கார நெஞ்சில இரு, தொப்புளுக்கார தொப்புள்ள இரு, ஒற்றுமையா இருப்போம். என்ன விளையாடுறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாலும் கேட்க மக்கள் ஒற்றுமைங்கிற போர்வையை போத்திக் கொண்டு மார்க்கத்தை துண்டு போடுவதை நியாயப்படுத்துகிறீர்களா, ரெண்டு மார்க்கம் இருக்குங்கிறீங்களா, ரெண்டு கொள்கையை கத்த ஒன்று கத்த ஒன்று ஒற்றுமையா இருப்போம்,
கபருக்கு போறோம், கபரு போய் தேடி ஒத்துமையா இருப்போம். பட்டி வாங்குற வச்சு வாங்கி தேடி அலட்சியமா சென்ற வரும ஒத்துமையா இருப்போம். இது அர்த்தம் இப்படிதான் ஒத்துமைப்பட இருக்கிறீங்களா? அல்லாஹ் ரசூல் சொன்னதை நோக்கி எல்லாரும் வாருங்கள், அதுல ஒற்றுமைப்படும். அதுல இந்த சமுதாயம் படக்கூடிய ஒற்றுமை தான் நமக்கு தேவை. அதனால மார்க்கத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டோமையானால் அதுக்கு பேர் தான் இஸ்லாம். இதை விளைவிக்கணும். அடுத்தபடியாக இதை தவிர வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம பல பல குரூப்புகளா பிரிந்து கிடக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன செய்யறாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஓரளவு கரெக்டா விளைவிக்கிறாங்க சில பேர். இது வந்து நான் சொன்ன இந்த பிரிவுகள் வந்து அடிப்படையிலே மாறுபட்டு கிடக்கிறாங்க. அவர்களுக்கு நமக்கு உள்ள பிரிவு அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, அதுல உட்பிரிவுகள் பல கோடுகளா பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கபர் வணங்கக்கூடாது, இதெல்லாம் மனுஷன் கேட்கக்கூடாது, இதெல்லாம் கரெக்டா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்குள்ள பல வார பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் புரிந்து கொள்வதில் செய்கிற பல தவறுகள். ஒரு சாரார் இருக்கிறாங்க, என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய அந்த ஆண் தொழுகையை பற்றி இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுது, மோசை பற்றி வலியுறுத்தப்படுகிறது, விக்ரு தஸ்மி இதெல்லாம் வலியுறுத்தப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சில ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம இதுலக்கே எப்படி மூழ்கிறனும், இதுல என்ன செய்யணும், மூழ்கிறனும் இஸ்லாத்தின் பெயரால அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடையை பார்க்கறது இல்ல, வியாபாரத்தை கவனிக்கிறது இல்ல, புள்ள படிச்சானா படிக்கல, என்ன மார்க் வாங்கியிருக்கிறான் அதை பத்தி கவனிக்கிறது இல்ல, கொண்டாட்டி வைத்த வழியா இருந்துச்சா, என்ன ஆனா ஆஸ்பத்திரிக்கு போனாலா போகலையா அதை பத்தி கவனிக்கிறது இல்ல. இவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருவார். இவர் என்ன செய்வாரு, மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் எக்ஸ்ட்ரீம். மார்க்கத்தில் வந்து துன்யாவே எங்களுக்கு வேணும், நாங்க அப்படியே ஆகிறதா எங்களுக்கு வேணும், தொழில் எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன, எங்க கொண்டாடிக்குள்ள எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன, நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க பள்ளி வாசலே கவிந்து கிடக்க போறோம், அல்லாவுடைய பாதையை கவிந்து கிடக்க போறோம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப் உண்டாகி அது ஒரு செக்ஷன் பிரிஞ்சு கிடக்குது. அது ஒரு தனி செக்ஷன். அதுக்குள்ள பல பிரிவு, தரிக்கா என்றும் தப்லீக் என்றும் பலகையாக அதுக்குள்ள ஏராளமான பிரிவுகள் இருக்குது. இவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா, இஸ்லாத்திற்கு நபிகள் நாயகம் கொடுத்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது மட்டும் தான் இஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் 1000 விஷயத்துக்கு சொன்னாங்கன்னு சொன்னா அதுல ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு தான் 998 இல்லைன்றாக பாக்குறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமா போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஆன்மீகங்கிற பேர்ல, வணக்கங்கிற பேர்ல, இபாதத்துங்கிற பேர்ல எல்லை மீறி போவதற்கு நமக்கு அனுமதி இருக்குதா? கிடையாது. அப்படி போவதற்கு தடை இருக்குது. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு பெண்மணி பள்ளிவாசல ஒரு கயிறு கட்டி தொங்குது, அந்த பொம்பளை என்ன செய்யுமா, தொழுவுமா, தொழும் போது ரொம்ப சோர்வா இருந்தா அந்த கைத்த பிடிச்சு தொழுவா, கீழே ஒன்றாம இருக்கிற காலத்து, அதாவது கால் வலிச்சாலும் சரி கை வலிச்சாலும் சரி கைத்த பிடிச்சுக்கிட்டாவது தொழுவணும் அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்துட்டு இருக்கு. வசூல் சலாசன் இல்ல மேட்டிருந்தாங்க, அந்த பொம்பளை ரொம்ப தொழுவுடைய பொம்பளை, அந்த தொழுவையில வந்து கீழே உழுந்து கூடாங்க இருக்கா வந்து கைத்த கட்டிக்கிட்டு அந்த பொம்பளை தொழுவுது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் சொல்லாங்க, அலை குண்டிமா துத்திக்கும், நிறுத்து, முடிஞ்சதை செய், எது உனக்கு இயலுமோ அதை செய், இறைவனுக்கு வணங்குறேன்னு சொல்லி எல்ல மீறாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் நடந்தே போறாரு ஹஜ்ஜுக்கு. எப்படி போறாருங்க, அவரே சரியான கேழவன், அவர் ரெண்டு புள்ளைய தோளில கையை போட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. கேக்குற என்னப்பா மேட்டர் என்ன, அவரே நடந்தே ஹஜ்ஜுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு, எனது நடந்தே போவாரா, அவர் சுயமா நடக்க முடியல தோல்ல கை போட்டுட்டு போறாரு, இவர் நடந்து போறாரா, முதல்ல இருந்தால குதிரை வாகனத்தை ஏறி அடிக்க போக சொல்லு, தடுக்கிறாங்க உள்ள போக கூடாது. இப்படி எல்லாம் அதை சொல்றாங்க. இவர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறாங்க. இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழி நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள், வெளியே ஒருத்தர் நிக்கிறார் வெயில்ல உள்ளக வராம, என்னப்பா மேட்டர்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அவர் ஒரு நேர்ச்சி பண்ணிட்டாரு, யார்கிட்டையும் பேசுறதே இல்ல, உட்காரதே இல்ல, இப்ப பார்த்தா வெயில நிக்கிறது, நோம்பு வைக்கிறதுன்னு நேர்ச்சி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. முதல்ல நாள் உள்ள உட்கார சொல்லு, முதல்ல உள்ள உட்கார சொல்லு, நோம்பு மட்டும் வைக்கிறேன், பேச மாட்டேன்டார்ல மூணு வருதும் அதை முதல் முடிக்க சொல்லு, உட்காரவே மாட்டேன்டார்ல முதல்ல உட்கார சொல்லு, நிழலுக்கு வரமாட்டேன்டார்ல முதல் நிழலுக்கு வர சொல்லு. இதெல்லாம் இது கிடையாது, இது இஸ்லாத்துல கிடையாது, இதை சொல்லி பிறகு நான் வரல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ற காட்சியை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்பவர் கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முந்தைய எப்படி ஆன்மீகத்தில் இருந்தார், கல்யாணத்துக்கு பிறகு அதே ரூட்ல போறார், ஒரே தொழுகை ஒரே இபாதத்து, ராத்திரியான தங்கீர் கட்டுகிறார், சிவ வரைக்கும் தொழுதுட்டு இருப்பாரு, காலையில் கூட நோம்பு வைப்பாரு. இவருடைய மாமனார் வீட்டிலிருந்து கம்பளைண்ட் வந்துருச்சு,
பொண்ணு கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு? நபிகள் நாயகம் சொல்லா சென்று புகார் அனுப்பிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர், நல்ல மனுஷன் பொண்ணை கொடுத்த இந்த ராத்திரி குரான் தொழுகிறாரு, பகல் குரான் நோம்பு வைக்கிறாரு, எது கல்யாணம் பண்ணாரு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். உடனே நபி சொல்லா பண்ணிட்டாங்க, மெனக்கட்டி தேடி வர்றாங்க, அப்துல்லாவே உன்னை எப்படி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நெசமா? ஆமா நெசம்தான், நான் அப்படிதான் செய்யறேன், எப்ப பார்த்தா நோம்பு தான் வைக்கிறேன், எப்ப பார்த்தா தொழுகத்தான் செய்யறேன். அப்புறம் கண்டிக்கிறாங்க, சொல்லப்பெல்லாம் செய்யாதப்பா, நிறைய உன கடமைகள்லாம் இருக்கிறது, உடம்புக்கு செய்யற கடமை இருக்கு, கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது, குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கு, அதெல்லாம் செய்யணும், நீ என்ன இப்படி ஒரே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லா சொல்ல கண்டித்தார்கள் என்ற ஹதீஸ புகாரில நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், ஏராளமான ஹதீசுகள் இருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சல்மான் பார்சி அபுதர்தா ரெண்டு பேரையும் சகோதரர் ஆக்கினாங்க. மதீனாவுக்கு போன பிறகு யாரெல்லாம் அகதிகளா வந்தாங்களோ ஒரு அகதியையும் ஒரு உள்ளூர் வாசியும் சேர்த்து ஜாயின் பண்ணி சகோதரன் ஆக்கினாங்க. அப்ப சல்மான் பார்சி ஈரான்ல இருந்து வந்தவர், பாரசீக நாட்டில இருந்து வந்தவர், அவரை கொண்டு அபுதர் அவர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சல்மான் பார்சி வீட்டுக்கு வர்றாரு, வந்து அவர் கொண்டாட்டி அபுதர் அவர் கொண்டாட்டி பழைய அழுக்காடையை போட்டுக்கிட்டு ஒரு கவர்ச்சி இல்லாம ரொம்ப வேலை வெட்டி சமையலுக்கு பயன்படுத்தும் ட்ரெஸ் அதை போட்டு பாவமா இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிற, கொஞ்சம் சுத்தமொத்தமா ஆடை உடுத்திட்டு இருக்க வேண்டியதானே, நீ எந்த கோலத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, உங்க சகோதரர் இருக்காரு அபுதர் தான், அவருக்கு இந்த உலகமே தேவையில்லை, ஒரே தொழுகைதான், ஒரே நோம்பு தான், நான் என்னத்துக்கு யாருக்கு போயிட்டு அலங்காரம் பண்ணனு அப்படின்னு அம்மா சொல்லுது. அப்படியே மேட்டர் வர்த்தந்தால் பாத்துக்கிறேன் அப்படின்னு சல்மான் பாஸ் வெயிட் பண்ணி அவர் வர்றாரு. வந்த உடனே போய் சாப்பிட வாங்க கூப்பிடுறாரு, நான் நோம்பு நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட நானும் சாப்பிடுவேன்னு சொல்லி நோம்பாளி நோம்பு முடிக்க வச்சு சல்மான் பார்சி சாப்பிட வச்சு விடுறாரு. சாப்பிட்டாரா, ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆன உடனே கொஞ்சம் சொல்ல போறாரு, சட்டையை பிடிச்சி படுகசாமி அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, சல்மான் தூங்கி இருப்பார் நினைச்சு ஒரு மறை எழுந்திருக்கிறாரு, சட்டையை பிடிச்சி மட பேசாம அவர் முடிச்சுக்கிற கண் நினைக்கிறாரு, தூங்கி பேசாமங்கிறாரு. கடைசியா சுபு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்ப என்ன செய்யறாரு, எழுப்பி பா ரெண்டு பேரும் தொழுவோம் இப்ப அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. தொழில முடிச்சிருவர் சொல்றாரு சல்மான, இன்னலை ஐநூக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு செய்யற கடமை ஒரு கடமை இருக்குப்பா, உன் ஜசதிக்கு அழைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்கிறது, உன் சௌதிக்கு அழைக்க ஹக்கா, உன் முண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குப்பா, நீ பாட்டுக்கு இப்படி நோம்பும் தொழுகன்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் யாருப்பா பாக்குறது, யாருப்பா சோறு கொடுக்கறது, யாருப்பா தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்கறது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவர் திட்டாரு. இவரு கோவம் அபுதர்தாவுக்கு, இந்த மனசுக்கு பேர் சொல்ல சேர்த்து விட்டாங்க, நமக்கு ஜோடியா சேர்த்து விட்டது, நம்ம தொழுகையும் எடுத்து நோம்பையும் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு மனசுல சேர்த்து விட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ற ரசூலாட்ட போயிட்டாரு. நேர போய் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஆளு ஜாயின் பண்ணி விட்டீங்க, அந்த ஆளு நோம்பையும் எடுத்துட்டாரு, ராத்திரி கூட எவ்வளவு தொழுதிருப்பேன் அதையும் எடுத்துட்டாரு, கேட்டா இப்படி அட்வைஸ் வேற பண்றாரு, கண்ணுக்கு செய்யற கடமை மூக்குக்கு செய்யற கடமைங்கிறாரு, இவரை போய் சேர்த்து விட்டீல அப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியில சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் சொன்னதான் கரெக்ட், நீங்க ஏன் தப்பு, சல்மான் உனக்கு என்ன சொன்னாலும் அதான் கிடைக்குப்பா, அதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நினைச்சி நீ ஆறு மாசமா, ஏழு சில்லாவா, 72 ஊருக்கு வா, வியாபாரத்தை பார்க்காத, தொழிலை பார்க்காத, ஒன்றையும் பார்க்காத, இதா இதனாலதான் குழப்பம், ஏன் அப்படி மார்க்கத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்குறீங்க, நம்ம அந்த எந்த உலகத்துல வாழ்றோமோ அந்த உலகத்தை கவனிக்க கூடாத. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, இவன் உலகமே வேணாண்டு போயிட்டானா, இன்னொரு சார உலகம் தான் எல்லாம் அப்படி, இன்னொரு சவால் உண்டா, என்ன பண்றது, உலகம் தான் உலகம், தீனு ஒரு துணி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீனு துணியா எல்லாம் ஒண்ணுங்க, ஒண்ணுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து தீனுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைபிடிக்க மாட்டாங்க. அதான் ஆச்சரியமானது, எல்லா துறைக்கும் ரசூலுல்லாஹி வழிகாட்டிட்டாங்க, அனைத்து துறைக்கும் ரசூலுல்லாஹி வழிகாட்டிமாங்க, தொழுவது தான் தொழுவாங்க. ஏன்பா அனைத்து துறையில தொழுகை இல்லையாப்பா, அனைத்து துறைக்கும் ரசூலுல்லாஹி வழிகாட்டினாங்களே அதுக்கு எப்படிப்பா தொழுவுறது, அது அந்த அறிஞர் சொன்ன மாதிரி தான் தொழுவோம், எப்படிப்பா நோம்பு வைக்கிறது, அது வந்து எங்களுக்கு ஒரு அறிஞர் இருக்காரு, ஒரு தலைவர் இருக்காரு, அப்படித்தான் நாங்க நோம்பு வைக்குவோம். அப்ப அனைத்து துறைக்கு ரசூலுல்லாஹி வழிகாட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் அனைத்து துறையில எதை மைனஸ் பண்ணிடுவாங்க, இபாதத்தை மைனஸ் பண்ணிடுவாங்க, எதுக்கு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, பேச்சு அனைத்து துறை நடவடிக்கை என்னன்னு கேட்டா அனைத்து துறைன்னு என்ன அர்த்தம், விக்கிரு விக்கிரு தொழுகை தஸ்பீக தலவாத்து நோம்பு அதெல்லாம் பேசுவோம், அதெல்லாம் ரசூலுல்லாஹி வழியாக கிடையாது. வேற என்ன, ஆட்சி பிடிக்கணும், ரசூல் ஆட்சி பிடிச்சாங்கல்ல, கவர்மெண்ட் நடத்தினாங்கல்ல, அதுதான். அப்ப நீ செய்யப்பா, அதையும் செய்யப்பா, அனைத்து துறையில இவ்வாதத்து சேரமா சேராதா, இந்த அனைத்து துறையை பத்தி வாதம் செஞ்சவர இப்படிதான் காலம் எல்லாம் தொழுதாரு. யாரு இப்படி சொல்றவருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, தொப்புளுக்கு கையை கட்டி தொழுவருக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அனைத்து துறையை பேசின அவருக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க, அந்த தொழுகையில் ரசூல்லா எனக்கு வழிகாட்டியா இல்லையா என்பதில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அனைத்து துறை கிளம்பி
துன்யா தீன் எல்லாம் ஒண்ணுதான் போட்டு குழப்பி கடைசியில் என்னாச்சு, துன்யாவும் தீனும் ஒன்னு ஆக்கி தீன ரெண்டாம் பட்சத்துக்கு தள்ளி துன்யாவை முன்னாடி கொண்டு வைப்பதற்கு இந்த வாதத்தை வைப்பார்கள். தீனும் துன்யாவும் ஒன்னா, அந்த ஆளுக்கு சொல்ற துன்யா வேணாங்க ஒரு கூட்டம் போகுது, அதுவும் பெரிய டேஞ்சர். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா எல்லாம் ஒண்ணுதான், துன்யா வந்தீங்க வேற, துன்யா வந்து ஒன்னாவும் கண்டிப்பா துன்யா வேற தீனு வேற, எல்லாம் யோசிச்சுக்கிறீங்க. தீனும் துன்யா ஒண்ணு என்று சொல்பவர்களும் மார்க்கத்தை புரியாத அறிவினர்கள். ரெண்டு மார்க்கு தீனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் துன்யாவே தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் அறிவினர்கள் தானே தவிர ஆய்வாளர்கள் கிடையாது. ஏன் இதை நானா சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் இதற்கு ஏராளமான சான்றுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன பார்க்கிறோம், அந்த மதீனாவுக்கு போறாங்க, போன நேரத்தில் பேரிச்சம்பளத்தை ஒட்டு முறையில் அந்த மகரந்த சேர்க்கை பண்ணி உற்பத்தி பண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஏன் பார்த்து செய்றீங்க, நிறைய உற்பத்தி ஆகும் அதுக்கு தான் பண்றோம், இனிமே விட்டுருங்க, விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து பாக்குறாங்க, எல்லா மகசூலே காணாம், போன வருஷம் விளைஞ்ச அளவுக்கு பேரிச்சம்பளம் ஒரு விளையல, உற்பத்தி ஆகல, என்ன மாறி நகலிக்கும், என்ன மேட்ரு, என்ன பேசணும் பேரிச்சம்பளம்னா. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க, நாங்க ஒரு மெத்தட்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம், இந்த வேலை வேணாம்னு சொன்னீங்க, உங்க சொல்ல கேட்டு விட்டோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, அஞ்சும் ஆயிரம் வியாபாரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், துன்யா விஷயத்தை நீங்க எது நல்லது தெரியுதோ அது செஞ்சுட்டு போங்க. இன்னொரு தடவை சொன்னாங்க, உங்களுடைய இதா அமர்த்துக்கும் மின் அமரி தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக நான் ஏதாவது கட்டளையிட்டால் அதில் இயன்ற அளவுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், என் சொந்த கருத்து எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்க ஆய்வு பண்ணிக்கிறீங்க. யார் சொல்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யா தீன் என்று இரண்டையும் பிரிக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சொன்னா கொஞ்சம் ஆழமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதாவது இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் சிலது இருக்கிறது, இந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100% அப்படியே ரசூலை பின்பற்ற வேண்டும். வணக்க வழிபாடுகள்ல ரசூல்லாவுடைய சொல்லையும் பின்பற்றணும், ரசூல்லாவுடைய செயலையும் பின்பற்றணும், ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தையும் பின்பற்றணும். வணக்க வழிபாடுல ரசூல் சொல்லாசனும் இப்படி கையை உயர்த்தினாங்க செயல் வருது, நம்மளும் ஒசத்திட வேண்டியதான். அல்ல ஒசத்தை சொன்னாங்க ஒரு ஆர்டர் வருது, ஒசத்திட வேண்டியதான். இன்னொருத்தர் ஒசத்தத்தை பார்த்து அங்கீகரிச்சாங்கன்னு வருது, அப்படி ஏத்துக்கிற வேண்டியதான். இபாதத்துகள் விஷயமா இருக்குமையானால் என்ன பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் நீங்க கடைபிடிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாலும் கடைபிடிக்கணும், அடுத்த ஆட்கள் செய்யும் போது அங்கீகரிச்சாலும் கடைபிடிக்கணும். அது இபாதத்து வணக்க வழிபாடுகளுக்கு உரிய விஷயம். வணக்க வழிபாடுகள் இல்லாத உலக மேற்றுகளாக இருக்குமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் நீங்கள் செய்ய தேவையில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், வணக்க வழிபாடு அங்கீகாரத்தை பின்பற்றணும். வணக்க வழிபாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை உயர்த்தினாங்க இந்த செயல் வருது, நம்மளும் ஒசித்திர வேண்டியதான். அல்ல ஒசத்தை சொன்னாங்க ஒரு ஆர்டர் வருது, ஒசித்திர வேண்டியதான். இன்னொருத்தர் ஒசத்தத்தை பார்த்து அங்கீகரிச்சாங்க வருது, அப்படி ஏற்றுக்க வேண்டியதான். இபாதத்துகள் விஷயமா இருக்குமையானால் என்ன பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் நீங்கள் கடைபிடிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாலும் கடைபிடிக்கணும், அடுத்த ஆட்கள் செய்யும் போது அங்கீகரிச்சாலும் கடைபிடிக்கணும். அது இபாதத்து வணக்க வழிபாடுகளுக்கு உரிய விஷயம். வணக்க வழிபாடுகள் இல்லாத உலக மேற்றுகளாக இருக்குமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் நீங்கள் செய்ய தேவையில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் கூட காத்திருக்க கூடாது, அவங்க செஞ்சாலும் பின்பற்றணும், அவங்க இன்னொருத்தர் செய்யறத பார்த்து அங்கீகரித்தாலும் பின்பற்றணும், அவர்களை செஞ்சு காட்டினாலும் பின்பற்றணும். எப்படி தொழுதாங்களோ அதை பின்பற்றணும், எப்படி சொல்ல சொன்னாங்களோ அதை பின்பற்றணும், இன்னொரு ஆள் தொழுவரை பார்த்து அங்கீகரித்தார்களே ஆனால் அதையும் கூட பின்பற்றணும். இப்படி ஒரு முறை துன்யா விஷயமா இருக்குமே ஆனால் ரசூல்லா செஞ்சதையெல்லாம் பின்பற்றக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல தான் பிரயாணம் பண்ணாங்க, ஒட்டகத்துல பிரயாணம் பண்ண சொன்னதா, இப்ப அதை சொல்லக்கூடிய எல்லாம் ஒன்னோடு சொல்லக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியே தான் அனுப்புனா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொன்னா துன்யாவுடைய விஷயங்களிலும் முன்மாதிரி ஆயிரும், துன்யாவுடைய விஷயங்கள்ல முன்மாதிரி சொன்னா நம்ம ஒட்டகத்துலதான் பிரயாணம் பண்ணணும், ஒட்டக கறி தான் திங்கணும், அதில் சாப்பிடணும், கோதுமை ரொட்டி தான் சாப்பிடணும்,
மரவழி கிழங்கு சோறும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரசூல் சல்லாஸ் சாப்பிட்டது இல்லை. அதே மாதிரி ரசூல் சல்லாஸ் காலத்தில் நோய் அவங்களுக்கு பதிலுக்கு ஓடு பொருள் காயம் ஏற்பட்டுச்சு, ரத்தம் ஓடுது. அதுக்கு என்ன மருத்துவம் செஞ்சாங்க? ஈச்ச மரத்து காயை எடுத்து அதை எரிச்சு சாம்பல் ஆக்கி அந்த ரத்தத்து மேல பூசிக்கிட்டாங்க, ரத்தம் நின்று போச்சு. இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆகாம சாம்பல் பூசுவோமா? அப்படித்தான் செய்யணுங்கிறீங்களா? ரசூல் சல்லாஸை பின்பற்றாங்க, பின்பற்றினோம்ல ரசூல் சல்லாஸை பின்பற்றதா இருந்தா ரசூல் சல்லாஸுக்கு காய ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குது, ரத்தம் ஓடி இருக்குது. அவங்க காலத்துல என்ன மருத்துவ முறை இருக்குதோ அதை செஞ்சாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம அதே செய்வோம்? இப்ப ரெண்டு ஒன்னு சொல்லக்கூடியவர்கள் செய்வாங்களா? ரசூல் சல்லாஸ் எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல செய்ய மாட்டாங்க. அதை எப்படி கவனிக்கணும்னு கேட்டா, எந்த விஷயங்கள் வஹியின் மூலமாக மட்டும் தெரிய முடியுமோ அந்த விஷயங்களில் ரசூலை அப்படியே பின்பற்ற வேண்டும். எந்த விஷயத்தில் வஹி இல்லாமல் மனிதர் என்ற முறையிலே ஊர் வழக்கப்படி உலகத்தை வழக்கப்படி செய்தார்களோ அதுகளை நம்ம பின்பற்ற தேவையில்லை. துன்யாவை அப்படி ரெண்டாக பிரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒட்டகத்தில் போனாங்க, ரசூல்லாம் முதல் முதல் ஒட்டகத்தில் போனாங்களா? அதுக்கு வந்து அந்த மக்கள் போகலையா? போய்கிட்டு இருந்தாங்க. அபுஜையில் எதுல போனா? அவன ஒட்டத்துல போனா. ஒட்டகத்தில் போடுவது வந்து வஹியினால வந்ததல்ல, அந்த ஊர்ல அதான் வழக்கம், அந்த ஊர்ல அதான் கிடைச்சிச்சு, அந்த வாகனத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏதோ ரொட்டி இருந்தாங்க ரசூல்லா, கோதுமை ரொட்டி இருந்தாங்க ரசூல்லா மட்டும் இருந்தாங்க, அபுஜையில் அகத்தந்துட்டான். கோதுமை ரொட்டி சாப்பிட்டது ரசூல்லா அகத்தான் சாப்பிட்டாங்க, ரசூல்லா எதிர்த்தவர்களாக வகையில சாப்பிட்டாங்க இல்ல. அப்ப உலக விஷயங்களை எப்படி பிரிக்கணும்னு கேட்டா, அதுல வகி இருக்குதான் பார்க்கணும். இறை செய்தியின் அடிப்படையில் தான் இது அமைந்திருக்கு வைத்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இறை செய்தி அடிப்படையில் சொல்லப்படல என்று இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இப்படியாக துன்யாவை பிரிக்கணும். இப்ப உதாரணமா இருக்கிறீங்களா, இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொல்லப்படும். இது எந்த அடிப்படையில் சொல்லப்படும்? வகி அடிப்படையில் சொல்லப்படும். ஏன்னா அபுஜையில் ஹலால் ஹராம்னு சொல்லல, பந்தை திங்க கூடாது, ரத்தம் திங்க கூடாது, சித்தமா ஆட்டு திங்க கூடாதுன்னு அபுஜை சொல்லிட்டு இருந்தானா? இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஊர் வழக்கமா இல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதெல்லாம் ஹலால் என்று சொன்னார்களோ உலக விஷயம்தான். வாயினால அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது ஹலால் இது ஹராம், இது வகையில் அவர்கள் வழங்கு. இதை வச்சு விளங்கிட்டு என்ன செய்யணும்? ஹலால் ஹலாம் என்று சொன்னார்களே, ஆனால் அது மார்க்கும், அது தீமென்று விளங்கிக்கணும். அதே மாதிரி இப்ப இருக்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கும் போது பேர் சம்பளத்தை வச்சு நோன்பு திறந்தாங்க. நீங்க சொன்னது நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்? பேர் சம்பளம் தான் இருந்துச்சு, அதான் திறப்பாங்க. அந்த நாட்டில் என்ன இருந்துச்சு? பேர் சம்பளம் தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பேர் சம்பளத்தை கொண்டு நோம்பு திறப்ப சுண்ணத்தின் நாமளும் சொல்றோம். ஏன் சொல்றோம் கேட்டா, சொல்லும் வந்து விட்டது. நபிகள் நாயகம் சொல்றாங்க பேர் சம்பளத்தை கொண்டு நோம்பு திறப்ப சிறப்பு நேரத்தில் இருக்கிறாங்க. வெறுமனே சுரந்தார்கள் என்று செயல் மட்டும் வந்திருக்குமே, ஆனால் சுண்ணத்தா இருக்காது. பேரிச்சம்பளத்தின நோம்பையும் புறந்துட்டு அதுதான் சிறந்த முறை என்றும் வாயினால சொன்னாங்க. பாருங்க, அது வகி சிறந்ததுன்னு ஒன்னு ஆய்வு பண்ணி சொல்வதாக இருந்தால் அது வகையில தான் வர முடியும், அது சுமந்தாரி போயிருது. அப்ப இந்த துன்யாவுடைய விஷயங்கள்ல எந்த விஷயங்கள் வகி அடிப்படையில் அமைந்து மருத்துவம்னா வகியா? மருத்துவம் அந்த ஊர்ல எல்லாரும் இந்த மருத்துவம் தான் பார்த்தாங்க. காயம் ஏற்பட்டா சாம்பலத்தான் பூசுவாங்க, அதுதான் வச்சு கட்டிக்கிடுவாங்க. அது அந்த ஊர் வழக்கம். ரசூல்லா செஞ்ச மருத்துவம், ரசூல்லா செஞ்ச உணவு, ரசூல்லா உடுத்தின ஆடை, ரசூல்லா காலத்துல நீங்க போட்டுக்கிற எந்த இந்த சட்டை ரசூல்லா யாரா போட்டுக்காங்களா? நீங்க ஒடுக்க சட்டை ஜுப்பா நான் போட்டுக்கிறதா ரசூல்லா பார்த்தா இருக்கிறாங்களா? இல்ல. அவங்க என்ன போட்டாங்க? ஒரு பெரிய போர்வை மொத்தமா போத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த காலத்து தேவர்கள் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஒன்று விசேஷமா சட்டை வச்சு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட சட்டை கிடையாது. முள்ளை கொண்டு பின் பண்ணிக்கிறாங்க, முள்ளுதான் பின் பட்டெல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சட்டை வச்சிருந்தாங்க. விசேஷ நாட்கள் மத்த நாட்கள் துணியை போத்திக்கிறாங்க. நாங்க ரசூல்லா பின்பற்றோம்னு துணியை போத்தி போக முடியுமா? அது வந்து மார்க்கம் அவங்க செய்யல, கிடைச்சது செஞ்சாங்க. அதே நேரத்தில் பத்தாறு அணியாவது என்ன அது மார்க்கம். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா பிரிக்கணும். வணக்க விஷயத்தில் 100% பின்பற்றி ஆகணும். ரசூலுல்லாஹ் 33 சுபானல்லாஹ் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அந்த வலது பக்கம் திரும்பினாங்க, இடது பக்கம் திரும்பினாங்க, கையை ஒசத்துனாங்க, முட்டுக்கால பிடிச்சாங்க. இப்படிதான் சொல்லக்கூடிய இபாதத்துகள்ல வறுமையானால் அது அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க சொன்னாலும் ஃபாலோ பண்ணணும், செஞ்சாலும் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் செய்ய அங்கீகரிச்சாலும் ஃபாலோ பண்ணணும். உலக விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா செஞ்சதை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியாது. தாடி வச்சாங்க, தாடி வச்சாங்க, தலைமுடியும் வச்சாங்க. தாடியை சுமத்துந்தீங்க, தலைமுடியை சுமத்துக்க மாட்டீங்க. வித்தியாசம் உங்களுக்கு விளங்க வைத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வைத்தார்கள், பெரிய அளவுக்கு முடியும் வைத்தார்கள். பெரிய அளவுக்கு முடி எவ்வளவு முடி? தோல் பூஜத்தை தொழுகிற அளவுக்கு முடி வச்சிருக்கிறாங்க. தாடியை வச்சாங்க,
ஆனா நம்ம எல்லாருமே வழங்கி வச்சிருக்கிறோம் தாடி சுண்ணத்து தோல் பூஜை வைக்கிற வரைக்கும் முடி வைக்கிறது அனுமதி. கிராப் மாட்டிக்கிறலாம், முட்டையை அடிச்சுக்கலாம், என்ன டிஸ்கோ வைக்கிறதால வெட்டிக்கிறலாம், எப்படி எத்தனை எத்தனை மாடல் வருதோ அதுவும் உங்களுக்கு அனுமதி. ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறோம்? தாடிய ரசூல்லா வச்சதோட வச்சும்படி உத்தரவு போட்டார்கள். சுண்ண வந்துருச்சு, அந்த ஆர்டர் வந்துருச்சு, அதனால சுண்ணு. தலைமுடி வச்சாங்களே தவிர வச்ச சொல்லி ஆர்டர் பண்ணல, அதனால சுண்ணத்தில் தலைமுடியை வச்சாங்க, தாடியை வச்சாங்க. தாடிய சுண்ணத்து மூலம் தலைமுடி வைக்கிற சுண்ணத்தில் அனுமதி வைக்கிறதா அது மாதிரி வச்சுக்கலாம், வைக்க விருப்பமில்லையா மொத்தவனா அடிச்சுட்டு போகலாம், அது உங்களுடைய சாய்ஸ் இருக்கும். அப்ப தலைமுடியை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லாசனம் வைத்தார்களே தவிர நான் வைக்கிற மாதிரி தான் நீங்க முடி வைக்கணும், தோல்பிட்டு வரைக்கும் வைங்க, காலு வரைக்கும் வைங்கன்னு சொன்னாங்களா? சொல்லல, தாடிக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதுனால ஒன்று சுண்ணத்தா போகுது, சொல்லாதனால ரெண்டு முடிதான். தலையில உள்ள முடி வந்து சுண்ணத்து இல்லைங்கிறோம், தாடி வந்து சுண்ணத்து போன காரணம் என்ன? வச்சதுனால இல்லை, வைக்க சொன்னதுனால. இப்படியாக வேறுபாடு இருக்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? போட்டு குழப்பி அதுக்கு ஒரு குரூப் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் நமக்குள்ள உள்ள ஒரு பிரிவா சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்கிற நாடு அங்க சந்திக்கிற பிரச்சனை அதுக்கு ஏற்றவாறெல்லாம் வியாக்கியானம் கொடுத்தா மக்களை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு புது சித்தாந்தம் கொண்டு வந்து நாம வந்து காபிர் நாட்டில் வாழக்கூடாது. புது சித்தாந்தம், நம்ம என்ன வாழக்கூடாதான்? இஸ்லாமிய நாட்டில் தான் வாழணும். காபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்கன்றவங்க அந்த நாட்டில் வாழக்கூடாது, அந்த நாட்டுக்கு சட்டத்தை கட்டுப்படக்கூடாது. யாரெல்லாம் அப்படி கட்டுப்படுறாங்களோ அவங்க அவர்களை தெய்வமாக ஆக்கிவிட்டார்கள், கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டாந்து வச்சு இது கேட்கறவங்க நல்லதா அழகானதா இருக்க இன்னும் அழகானதா இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க சொல்றாங்க, நீ முதல் உணவு கடைபிடிக்க முடியுமா? முதல்ல இதுதான் அவர்களுடைய வாதம் வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த வாதம் எப்படி தப்பு? இரண்டாவது சொல்றேன், இந்த வாதம் செய்யக்கூடியவர்கள் அதில் உண்மையாளர்களாக இருந்தால் 100% தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாதம் வைக்கக்கூடியவர்கள் மனுஷ சட்டத்தை கட்டுப்படாது, இந்த வாதம் மனுஷ சட்டத்தை கட்டுப்படாது சொல்லக்கூடியவர்கள் ஓங்கி ஒரு அறை அரங்கி ரோட்டில் விட்டுவிட்டு அவர் போலீஸுக்கு போவாரா? வேற எங்க போவாரு? போலீஸுக்கு போக மாட்டாரா? போவாருங்க. அவர் உங்க பக்கத்து வீட்டில் அப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டு முடிச்சான இடத்த நீங்க அபேஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவார் அவரு? நான் மனுஷ சட்டத்துக்கு போக மாட்டேன், நான் அல்லாஹ் சட்டம் வரைக்கும் பார்ப்பேன், எடுத்துக்கடா பாத்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய சட்டம் வரட்டும் தான் சொல்லுவாரா? போலீஸுக்கு போவாரா? போலீஸுக்கு போவாரா? சிவில் கோர்ட்டுக்கு போவாருங்க? போவாருல. இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடப்படுறாரு அவரு, இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர் போலீஸ்ல பர்மிஷன் எந்த போடுவாரு? ஏன் அவரும் பள்ளிவாச கட்டுறாரு, பள்ளிவாச கட்டணும். நான் வந்து உங்க காதில் கட்டுப்பட மாட்டேன், நாங்கள் வந்து மனித சட்டத்தை கட்டுப்பட மாட்டோம், எந்த காசு நாங்கள் பள்ளிவாசம் கட்டுறோம், நாங்கள் திருமணத்துக்கு நகராட்சியில் அனுமதி வாங்க மாட்டோம், நகராட்சி மாநகராட்சியா மாநகராட்சியில் அனுமதி வாங்க மாட்டோம், அரசாங்கத்தில் வரவும் வாங்க மாட்டோம், அந்த வீட்டு வீட்டு வசதிக்குரிய அந்த அமைப்பு இருக்கு அதுலையும் நாங்கள் அனுமதி வாங்க மாட்டோம், நாங்கள் பாட்டு கட்டுவோம், பிளான் போட மாட்டோம், அப்புறம் வாங்க மாட்டோம். அப்படியா வாங்கிட்டீங்கன்னா நீங்களே முரண் பண்றீங்களே, நீங்க வாங்கிட்டீங்க என்ன அர்த்தம்? ஐயா எங்க ஊட்டி இடம், நாங்க ஒரு பள்ளிவாசம் கட்டணும், நீங்க பர்மிஷன் கொடுங்க. அப்ப நீங்க மாறிட்டு என்ன, நீங்க என்ன வாழ்த்தீங்களோ என்னாச்சு? நீங்க நடத்துற பத்திரிகைக்கு போய் அவன் தான் பர்மிஷன் வாங்குறீங்க, நீங்க நடத்துற பள்ளிவாசம் போய் அவன் தான் பர்மிஷன் வாங்குறீங்க, நீங்க நடத்துற மீட்டிங் போய் அவன் தான் பர்மிஷன் வாங்கிக்கிறீங்க, நீங்க நடத்துற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் தான் பர்மிஷன் வாங்கிக்கிறீங்க. வாங்கிக்கிட்டே மக்களுக்கு சொல்றீங்க காசில் கட்டுப்படாது. அல்லாஹ் கட்டுப்படும், என்ன அல்லாஹ் கட்டுப்படுறது? அல்லாவுக்கு எதுல வித்தியாசம் வழங்கல, அல்லாவு கட்டுப்படணும், எதுல கட்டுப்படணும் அதுல கட்டுப்படணும், எதுல வந்து உனக்கு அந்த சலுகை தரப்பட்டிருக்கோ. இஸ்லாம் வந்துங்க வரட்டு தத்துவத்தை சொல்ற மார்க்கம் இல்ல, பிராக்டிக்கல் லைஃப் அது. நீ சொல்லக்கூடிய உனக்கு கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்ன அங்க ராங்க இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் கடைபிடிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், நீங்க பயன்படுத்துற ரூபா நோட்டை யூஸ் பண்ண முடியுமா? முதல்ல ரூபா நோட்டு என்ன? 100 ரூபா இருக்கு பாருங்க, 100 ரூபா பாக்கிறதா பாருங்க. அதுல ஒரு ஆள் கையெழுத்து போட்டிருக்காரு, என்ன கையெழுத்து போட்டிருக்காரு? நான் இது 100 ரூபாய்க்கு நான் வந்து கேரண்டி தர்றேன். யார் கையெழுத்து போட்டுக்கிறான்? வட்டிக்கிற அதிபர் ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போடுறாரு. உலகத்தில் இந்தியாவில் பெரிய வட்டிக்கிறவரு ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கிய பெரிய அளவு வியாபாரம் நடக்கக்கூடியது. ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்தது வெறும் பேப்பர் தான் அது. அந்த பேப்பருக்கு எதனால மதிப்பு தெரியுமா? ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து இதுக்கு 100 ரூபாய்க்கு நான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டு வந்திருக்கிறார். அந்த ரூபா நோட்டு அப்படிதான் எழுதிருக்கும் பாருங்களா, பெரிய மதிப்புள்ள ரூபா நோட்டுல எல்லாம் 5 ரூபாய் இருக்காது, பெரிய மதிப்புள்ள ரூபா நோட்டுல எல்லாம் அந்த ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் கையெழுத்துனாலதான் அதுக்கு மதிப்பு. நூறு நான் பண்ட மாற்று பண்ணுவோம், பண்டு போய் முளவாய் கொடுத்து மல்லி வாங்கி, மல்லியை கொடுத்து புளி வாங்கி, வெங்காயத்தை கொடுத்து உருளைக்கிழங்கு வாங்கி,
ரூபாய் நோட்டை நீ எப்படி யூஸ் பண்ணலாம்? அது மனசுக்கு ஒரு சட்டத்தினால மதிப்பு, அந்த பேப்பருக்கு மதிப்பு இல்லை. செல்லா இருந்தா பல்பொருள் மதிக்க முடியாது. ஒரு உத்தரவு போட்டு 100 ரூபாய் செல்லாண்டான் வைங்க, அது எதுக்கு வரும்? ஒரு 6 ரூபாய் ராத்திரி வாஜ்பாய் ஆற்றி உத்தரவு போட்டார், இன்னையில இருந்து 1000 ரூபாய் செல்லாது. இந்த 1000 ரூபாய் காது குறையதான், வேற எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த 1000 ரூபாய்க்கு எதனால மதிப்பு இருக்குது? ஒருத்தருக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்றான், ஒருத்தர் கேரண்டி ஏத்துக்கலாம். எவன் ஏத்துக்கிறான்? எவனுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அவன் ஏத்துக்கிறான். எவனுக்கு கட்டுப்படக்கூடாதோ, எவனுக்கு கேட்டு நடக்கக்கூடாதோ, அவன் தான் இருக்கு. நான் 1000 ரூபாய் கேரண்டிங்கிறான். அவன் கொடுத்த கேரண்டி தூக்கிட்டு பாக்கெட் வச்சுட்டு போறீங்க, அவன் கொடுத்த கேரண்டி வச்சுட்டு ஜாமான் போறீங்க. என்ன சொல்ல வருங்க உலகத்துக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இஸ்லாம் வந்து உலகத்தில் எங்கேயும் வாழ்வதற்கு ஏற்ற வழியை சொல்லித்தர மார்க்கம். இந்தியாவில் முஸ்லீம் வாழ இயலாதுன்னு சொல்ற மார்க்கம் அல்ல. என்ன மார்க்கம் நான் கேட்கிறேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். கஷ்டப்படுத்தப்பட்ட பிறகு சஹாபாக்கள் தாங்க முடியாத ஒரு நிலைமை வரும்பொழுது அனுமதி கேட்டார்கள். எதுக்கு அனுமதி கேட்டார்கள்? கஷ்டமில்லாத ஒரு இடத்துக்கு போறதுக்கு அனுமதி கேட்டார்கள். நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து போன இடம் எது? எங்க போனாங்க? முதல் சிங்கத்தை எடுங்க. எங்க போனாங்க? அபிசீனியா, ஹபஷா. ஹபஷா என்ற அபிசீனியாவுக்கு தான் மதீனாவுக்கு போறதுக்கு முன்பு ஹிஜ்ரத் போனாங்க சஹாபாக்கள்லாம். ரசூலுல்லாஹ் மட்டும் போகல, யாருக்கெல்லாம் முடியலையோ, யாருக்கெல்லாம் தாங்க முடியலையோ, யாருக்கெல்லாம் அடி உலையை இனிமேல் பொறுக்க வேறாவது ஆயிடுச்சோ, அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போங்க. எங்க போங்க? அபிசீனியாவுக்கு போங்கட்டாங்க. அபிசீனியாவுல இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. அது அபிசீனியாவுடைய மன்னர் முஸ்லீமா? முஸ்லீமா ஆனார், இன்னாரி ஆனார். இப்ப அனுப்பும் போது முஸ்லீமா? அவர் முஸ்லீம் அல்ல. அங்க ஒரு கிறிஸ்தவ ஆட்சி நடக்கிறது. கிறிஸ்தவ அடிப்படையில் அவர் அந்த பைபிளை பின்பற்றக்கூடியவர் நஜாஷி. அந்த இந்தியில் வழியாக நடக்கக்கூடிய அவருடைய ஆட்சி தான் அங்க நடக்கிறது. அந்த ஆட்சியில போய் வாழ்வதற்கு நபிகள் நாயகம் அனுப்பி வைக்கிறாங்க. காஃபிர் ஆட்சியில நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாம் காப்பீர்கள். நம்மளை பொறுத்தவரைக்கும் முஸ்லீமை தவிர உள்ள எல்லாருமே காப்பீர்கள் தான். முஸ்லீமை தவிர உள்ள யூதராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர் குற்றவார்த்தை இல்ல. நம்ம கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள், நம்ம பார்வையில் எல்லாரும் சமந்தான். அப்ப முஸ்லீம் அல்லாத ஒரு ஆட்சிக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அனுப்புறாங்க. அவங்க போய் அந்த மக்கள்கிட்ட அடைக்கலம் கேட்கறாங்க, அடைக்கலம் நெட்டு வாழ்றாங்க. அடைக்கலம் தான் கேட்டாங்க, உங்களுக்கு அடைக்கலம் தாங்க, அங்க வசிக்க முடியல, அநியாயம் பண்றாங்க, நீங்க தொழுக்கு இருக்கப்பா, நீங்க ரோம் வசிக்கிறப்பா, உங்க இஷ்டம் நடந்துருங்கப்பான்ட்டாங்க. எதுவாது வணக்க வழிபாடுகள்ல. அதே நேரத்தில் அரசியல் சட்டம் எப்படி இருக்காங்க? சுடனா கையெழுத்து வர ஒரு நாஜாசி அவர்களை கேட்டு, அதுல எல்லாம் கிடையாது. நீ தொழுது பெறலாம், நீ நோம்பு வச்சுக்கலாம், நீ ஜகாத்து கொடுத்துக்கலாம், உன் கொள்கை போட்டு நடந்துட்டு போவோம், தொந்தரவு இல்லப்பா, உனக்கு நாங்க அடைக்கல நடந்தோம் அப்படின்னு சொல்லி நஜா சொல்லிவிட்டார். இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம் கேட்டா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் தான் இருக்கணும், அப்படி இல்லாட்டி வாழக்கூடாதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்புனாங்க? அதுக்கு ரெடிமேடா ஒரு பதில் சொல்லுவாங்க. ஏன் அனுப்புனாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் இல்ல, இல்லப்ப இல்ல, அதனாலதான் அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு பதில ரெடிமேடா சொல்லுவாங்க. இல்லதான். அதுக்கு பிறகு என்ன ஆட்சி? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க மதீனாவுக்கு. போய் இஸ்லாமிய ஆட்சி உருவாகி போச்சு. இஸ்லாமிய ஆட்சியில தான் ஒருத்தன் வாழணும், வேற ஆட்சியில வாழக்கூடாது என்று இருக்குமே. ஆனால் அபிசீனியாவுக்கு போனால கூப்பிடணுமா இல்லையா? ஏய், ஆட்சி வந்துருச்சு, யாரும் இருக்காதீங்க, இது பயங்கரமான குற்றம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அபிசீனியாவில் உள்ளவர்களை அழைத்தார்களா? அழைக்கல. என்ன நடக்கும்னு கேட்டா, அவங்களாகவே ரொம்ப நாளைக்கு பிறகு தாங்களாகவே கேள்விப்பட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தோல்விட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து வந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அபிசீனியாவின் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. அவங்களுக்கு அதிர்ச்சி, இப்ப நம்ம சலாம் சொல்றோம், ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாம இருக்கா, கோபம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முடிச்சவங்க கேட்கிறாங்க. அப்பதான் மக்கள் சொல்றாங்க, தொழுகையில பேசக்கூடாது சொல்லிட்டா எவ்வளவு நாளைக்கு மாறி உனக்கு தெரியாதாது. ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கும்போது தொழுகிட்டே பேசிக்கலாம் இருந்துச்சு. அப்ப போனார்கள் ஹிஜ்ரத்தில் போய் கேட்டு வர்றாங்க. அதெல்லாம் மாறி பழையதே போச்சு. அதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, கோபம் நினைச்சுக்கிட்டாங்க. பிறகு விளக்க வேண்டி இருக்கிறது, இவ்வளவு லாங் டைம் எடுத்து அபிசீனியாவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு லாங் டைமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மக்காவில் இருக்கும் பொழுது இந்த தொழுகையில பேசக்கூடாது என்ற சட்டம் எல்லாம் வந்துவிட்டது. அதுக்கு முன்பு அவங்க போனவங்க அபிசீனியாவுக்கு போய் அந்த மக்களை ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டாங்களா? கூப்பிட விடல. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது மாத்திரம் இல்ல, குர்ஆன்ல எடுத்து பாருங்களேன், யூசுப் நபியுடைய வரலாறு எல்லாம் சொல்லும் பொழுது அஹ்சனல் கசஸ்ங்கிறான், அழகிய வரலாறுன்னு சொல்றான். அது மாத்திரம் இல்ல, லக்கத் கானத் யூசுப் வ இஹ்வத்துஹு ஆயாத்துன் லிஸ்ஸாயிலீன்,
யூசுப் நபியிடத்திலும் அவருடைய சகோதரருடைய வரலாற்றிலும் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு பல சான்றுகள் உள்ளன அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குங்களா? அது சாதாரண கதை இல்லப்பா, உனக்கும் பாயிண்ட் இருக்குன்னு சொல்றான். யூசுப் நபி அவர்கள் அங்க எகிப்தில் போய் இருக்கிறாங்களா? ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர். அவர் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தார்? ஜெயில போட்டாங்க, பொய் குற்றச்சாட்டு சுமத்தி. அவர் நல்ல ஆட்சி இல்ல, அவன் பொண்டாட்டி தப்பு செஞ்சிருக்காங்க, ஈரத்துக்கு பழி வாங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில இவர் இந்த கனவுக்குள்ள விளக்கம் சொல்லி பெரிய சம்பவம் நிரபராதிங்க தெரிஞ்ச பிறகு அவரை மன்னர் கூப்பிட விடுறாரு. கூப்பிட விட்டவனே யூசுப் நபி கேட்கிறாங்க, இஜ்ரானியாலா ஹசாயிலா வந்து மன்னரே, இந்த நிதியமைச்சர் பொறுப்பை எனக்கு தாருங்கள். யார்கிட்ட கேட்கிறாரு? யூசுப் நபி கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? அன்றைக்கு இந்த காசிரான மன்னர் கேட்கிறாரு. என்னத்தை கேட்கிறாரு? நிதியமைச்சர் பொறுப்பை எனக்கு தானேங்கிறாரு. இந்தியாவுமே அழகாது. ஏன்னு கேட்டா, எனக்கு திறமை இருக்குது, நான் நம்பிக்கையா செயல்படுவேன், இந்த விவசாயத்துல புரட்சி செஞ்சு காட்டுவேன், வரக்கூடிய பஞ்சத்தை போக்குற அளவுக்கு நான் அற்புதமா நடவடிக்கை எடுப்பேன். அவருடைய கனவுல பஞ்சம் வரும்னு சொல்லிவிட்டாரு யூசுப் நபி. அந்த பஞ்சத்தை சமாளிக்கிறதா இருந்தால் என்னிடத்தில் அந்த பொறுப்பை நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் நான் அதை சிறப்பாக செய்து முடிப்பேன் என்று யூசுப் நபி சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. அப்ப ஒரு நபி ஒரு காதிர் மன்னத்தை போய்கிட்டு ஒரு இலாக்காண்டு கேட்டார்னா அப்புறம் என்ன பேசுற? வரக்கூடாது. ஏன் வாஜிபாய்ட்ட கேட்கக்கூடாது? எல்லாம் குரான சொல்றதை மறுக்க நீங்கள் யார்? அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடாது. தப்பு பண்ணாலே பேங்க்ல வேலை பார்க்காத ஓகே, வெட்டி லேவாதி நடக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்தில் வேலை பார்க்கக்கூடாதா? வேற வேற பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடாதா? வேற வேற ஏதாவது என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டா, தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கு புதுசா ஏதாவது சொல்லணும், அதுக்கு சில மக்களை பிடிக்கணும்னு பாக்குறாங்களே தவிர, இது கரெக்டா நம்ம செய்யறது சரியா? அந்த மன்னருடைய ஆட்சியில் எந்த சட்டம் இருந்திருக்கும்? மன்னரா இருக்காரு, ஒரு மந்திரியா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மன்னர் நினைக்கிற சட்டமா இருக்குமா, மந்திரி நினைக்கிற சட்டமா இருக்குமா? மன்னருடைய சட்டம் தான் நம்மளே இருக்கும். அந்த சட்டத்தை அமல்படுத்தப்படி சீட்ல உட்காரப்படாது. கேட்டு வாங்கியிருக்கிறாரு, படிப்பினருக்கு நல்லா சொல்றான். அந்த ஆயத்தை என்ன பண்றது? நீங்க எங்க இருந்து இதை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ரசூல்லா வந்து காசிரான நாட்டுக்கு தன்னுடைய தோழர்கள் அனுப்பி வச்சாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி வந்து யூசுப் நபி அவர்கள் ஒரு காசிரான மன்னத்தை பதவி வாங்கலாம்னு பாக்குறோம். இதெல்லாம் குரான் இல்லையாமா? குரான ஒழுங்கா பாருங்க, முழுசா பாருங்க, அதுல என்ன சொல்லுங்க அப்படி ஏற்றுக்கொண்டு பாருங்க, ஒரு குழப்பம் இருக்காது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? யூசுப் நபி அந்த மந்திரி பதவியில் உட்கார்ந்தார். மன்னரா உட்கார்ல, மந்திரியா இருக்கிறார். மந்திரியா இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு உணவு வாங்குவதற்காக வர்றாங்க. குரான்ல 12வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வரும் இருக்குது. நான் சாட்டு தயக்க கருதி நான் சுருக்கமாக தெரிவித்துக்கிறேன். அப்ப யூசுப் நபி சகோதரர்கள் வர்றாங்க. வந்த உடனே யூசுப் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதுல வந்து 11 சகோதரர்கள் அவருக்கு உள்ளதுல ஒரு சகோதரர் வந்து தாய் தந்தை ஒரே தாய் இன்னைக்கு பிறந்தவர், மீது 10 சகோதரர்கள் வந்து பாப்பா ஒண்ணுமா வேற, அதனால அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. யூசுப் நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய தாய்க்கு பிறந்த ஒரு சகோதரரை பிடிச்சு வச்சுக்கணும், நம்மளோட வச்சுக்கணும் என்பதற்கு அவங்க பிளான் பண்றாரு. 11 வந்துட்டாங்க. வந்தவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அரசாங்கத்தினுடைய அந்த அளக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல, அளவு பாத்திரம் மரக்கால், அதை என்ன பண்றாருன்னா யூசுப்புடைய தம்பியுடைய மூத்தவர்கள் கொண்டு வைக்க சொல்றாரு. வச்சுவிட்டு திரும்பி எல்லாரும் போகும்போது திருட்டு போய் எவ்வளவு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்க திருடவே இல்லைங்கிறாங்க அவங்க. நீங்க திருடங்க, சோதிச்சு பார்க்க போறோம். சோதிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் கேட்டுக்கிறாரு, நீங்க தான் திருடி இருந்தா இப்ப என்ன பண்றது? உங்களை நீங்க திருட இல்லைங்கிறீங்க, எங்க மன்னருடைய அளவு பாத்திரத்தை காணாம் அதை நீங்களே எடுத்துருந்தீங்க என்று சொன்னா உங்களுக்கு என்ன பண்றது? அப்ப யூசுப்புடைய சகோதரர்கள் சொல்றாங்க, யாரு திருடினானோ அவனை குறிச்சு நீனே வச்சுக்க, யாரு திருடினானோ அந்த திருட்டு பேரை நீனே வச்சுக்க, அதான் எங்க நாட்டு சட்டம் அப்படிங்கிறாங்க அவங்க. உடனே சோதனை பண்றாங்க. கடைசியா இவருடைய பேக்கேஜில் இருக்கு, உங்களை வச்சாங்க யூசுப்புடைய தம்பியுடைய பேக்கேஜில் அந்த பாத்திரம் இருக்கு. பாத்தீங்களா, உங்க தம்பி இந்த சின்ன பையனா திருடிவிட்டான், நீங்க தான் சொன்னீங்க அந்த பையனை பிடிச்சு வச்சுக்க சொல்லி, இப்ப நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பியை தன்னோட சேர்த்துக்கிட்டார். தம்பிட்டு ஆல்ரெடி தனியா பேசிட்டார், இப்படி ஒட்டுமொத்த பண்ண போறேன், உன்னை பிடிச்சு வச்சுக்கிற போறேன், திருட்டு போட்ட கட்டினா தான் பிடிச்சு வச்சுக்கிற முடியும் அப்படின்னு தம்பியை ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டு ஒரு தந்திரம் செஞ்சு தம்பியை தன்னோட சேர்த்துக்கிட்டார். பிடிச்சு வச்சுக்கிறோம், அப்ப நாங்கள் அதை செய்ய போறோம் சொல்றாரு. தன்னுடைய தம்பி விஷயத்துல மட்டும்தான் அவர் என்ன பண்றாரு, அந்த யாக்கூப் நபியுடைய சட்டத்தை அமல்படுத்துறாரு, தகப்பனாவுடைய சட்டத்தை. மற்றவர்கள் விஷயத்தில் எல்லாம் யூசுப் நபி யாரை எந்த சட்டத்தில் அமல்படுத்திருக்கிறார் கேட்டா,
அந்த நாட்டில் என்ன சட்டமோ அதைத்தான் அமல்படுத்தி வந்தாரு அப்படிங்கறத பாக்கணும். அப்ப இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, இன்னொரு நாட்டில் ஒரு சட்டப்படி தன்னுடைய தம்பியை புடிச்சு உள்ள வைக்கிறார்னு சொன்னா, புடிச்சுக்கிறத தந்திரம் பண்றாருன்னு சொன்னா, இது என்ன விளங்குது? எந்த நாட்டில நீங்க வாழலாம்? என்ன பிரச்சனை? அல்லாஹ் நமக்கு ஒரு ஆட்சியை தந்தால் சில காரியங்கள் நிறைவேற்ற வேண்டிய. உதாரணமாக குர்ஆன்ல சில சட்டங்கள் இருக்கு, அது சில சட்டங்கள் இருக்கு. என்ன சட்டம்? தனி மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். ஒரு சட்டம், ஒரு ஆட்சி வந்த பிறகு ஆட்சியாளர்கள் செய்ய காரியங்கள் பல காரியங்கள் இருக்கு. உதாரணமா சொல்றா, கையை வெட்டணும். உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தர் சொல்றான், கையை வெட்டுவீங்களா? நான் கேட்கிறேன், சொல்றா கையை வெட்டணும். குர்ஆன்ல இருக்குல்லங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் சொல்றான், நீ கையை வெட்டுவீங்களா? உங்களை விட்டுருவோம். நீங்க வாழ்வது இஸ்லாமிய நாடு வச்சுக்கிறோம், இஸ்லாமிய நாட்டிலே ஒருத்தன் தேடிவிட்டான், அப்ப நீங்க பார்த்து பிடிச்சு கையை வெட்டுவீங்களா? அப்போ நீங்க வெட்ட முடியாது. அது யாரு செய்யற வேலை? அது அரசாங்கம் செய்யற வேலை. சுருடினால் கையை வெட்டுங்கள் என்பதை யார் அமல்படுத்தின? அரசாங்கம். தொழுவுங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம், நோய்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம், கண்ணுக்கு கண்ணு பள்ளிக்கு பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் செய்யற காரியமா? ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஒரு அடிப்படை விளைவிக்கணும். ஒரு அரசாங்கம் நமக்கு அமையுமையானால், அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்த தந்திருக்கிறான். அது யாருக்கு கடமை தெரியுமா? அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கும் போதுதான் கடமை. நம்ம நாட்டில் திருடுனா கையை வெட்டவே இல்லை. மருந்து வேலை கேட்பானா? வேண்டா, திருடுற கையை கேட்பானா? இப்படி நாங்க வெட்டுவோம், எங்களுக்கு ஆட்சி நீ தரவே இல்லையே, அந்த வாய்ப்பை நீ தரலையேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப நமக்கு எப்ப அதெல்லாம் கடமையா? இல்லைன்னு சொல்லல. இஸ்லாத்திற்கு என்று ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு என்று குற்றவியல் சட்டம் இருக்கிறது, இஸ்லாமிய அரசுக்கு என்று உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பான அற்புதமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் புரிந்து கொள்ளணும். அப்படி வாய்ப்பு வந்தால் அதை கடைபிடிக்கணுமே தவிர, வாய்ப்பு இல்லாத நேரத்தில் அது கூடாது, அது ஹராம் என்று சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நஜ்ஜாஷி மன்னருக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டது சரி என்று சொன்னால், மார்க்கத்திற்கு முரணில்லாத விஷயங்களில் நாம் வாழுகிற நாட்டில் உள்ள சட்டத்தில் கட்டுப்படுவதும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத விளங்கிக்கணும். யூசுப் நபி அவர்கள் அந்த மன்னருக்கு கட்டுப்பட்டது தவறு இல்லை என்று சொன்னால், நீங்கள் இங்கே உள்ள ஆட்சி கட்டுப்படுவதும் தவறு இல்லை. எதுல தவறு இல்லை? உங்களுக்கு எதுவா வந்தா கட்டுப்படக்கூடாது. எல்லாம் தண்ணி அடிக்கலாம், தண்ணி அடிக்கணும் சொல்லி கேட்கணும். ஒரு அரசாங்கம் தண்ணி அடிக்கிற உத்தரவு போட கட்டுப்பட முடியுமா? அது கிடையாது. வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு போடுவான், மனுஷன் எடுத்து கட்டுப்பட மாட்டோம். பேர் இருந்தா பேர் வேண்டாம். டூவீலர்ல போறீங்க, ரெட் லைட் போடலாம், ரெட் லைட் போட்டா நிக்கணும் என்ன? மனுஷன் சட்டம். மனுஷன் 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 கேட்பட ஆட்சிதோ அவன் இந்த நாட்டு குடிமக்கள் அங்கீகரிச்சாதான ஹஜ்ஜிக்கு போக முடியும். நாங்க பாஸ்போர்ட் எடுக்க மாட்டோம், விசா எடுக்க மாட்டோம், கலத்துல போய் ஹஜ்ஜிக்கு போனா எப்படி போவீங்க? ஹஜ்ஜிக்கு போறீங்க, அல்லாவுடைய கடமை. அல்லாவுடைய கடமைக்கு நாங்க கூட வந்து கேட்கறது, நாங்க கடல்ல உருந்து தோண்டல உருந்து ஹஜ்ஜிக்கு போறீங்களா? எப்படி போவீங்க? தெலங்கான அல்லாவுடைய ஆட்சி கொண்டு வரோம். ஆட்சியை கொண்டு நீங்கள போனா இஸ்லாமே ஆட்சியை கொண்டு வர்றதுதான் வந்து ஆகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமே நபிமார்கள் வந்தது எதுக்குதானா? ஆட்சி அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைநாட்ட வந்தாங்க. ஒரு காய் வரவே இல்லை. நபிமார்கள் வந்ததெல்லாம் தௌஹீதை சொல்ல வந்தார்கள், ஏகத்துவ கொள்கை சொல்ல வந்தார்கள், சிறுக்கிலிருந்து மக்களை விடுவிக்க வந்தார்கள். வந்த நபிமார்கள் ரொம்ப குறைந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், பல நபிமார்களுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை. ஒரு காரியத்துக்கு நபிமார்கள் வந்தார்களே ஆனால் அந்த காரியம் நிறைவேறும். ஆட்சியை பிடிக்கத்தான் நபிமார்கள் வந்தால் கண்டிப்பா பிடிச்சிருப்பார்கள், அதுக்கு வரவில்லை. வந்திருந்தார்களே ஆனால் நபிமார்களும் கொல்லப்பட்டார்கள். ஆட்சியை பிடிக்கத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்று சொன்னா நபிமார்கள் கொல்லப்பட்டது ஏன்? நபிகள் நாயகம் செல்லாது சொல்றாங்க, மறுமை நாள்ல நபிமார்கள் வருவாங்களாம். வரும்பொழுது சில நபிமார்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி விரைவு தேடக்கூடிய 100 பேர் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி 10 பேர் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி 3 பேர் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி 2 பேர் வருவாங்களாம், சில நபிமார்களுக்கு பின்னாடி 1 ஆள் வருவாங்க, சில நபிமார்கள் மட்டும் அவங்க மட்டுமே வருவாங்களாம். அல்லாஹ்ட்ட மறுமையில
வரும்பொழுது எல்லாம் கேட்பானா, இந்தப்பா இன்னும் மட்டும் நினைக்கிறேன் என்ன, அவ்வளவுதான் எத்தனை வரல நபி சொல்லுவானா, அவ்வளவுதான் என்னை ரசூலை அனுப்புன ஒருத்தன் வரல, கொண்டாடி கூட வரல. ஒரு நபி அல்ல அனுப்புனா, நபி 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கத்திவிட்டு அல்லாட்ட போறாரு, அவர் மட்டும் போறாரு. என்ன அர்த்தம், கொண்டாட்டி கேட்கல, புள்ள கேட்கல, அண்ணன் கேட்கல, தம்பி கேட்கல, பாப்பா கேட்கல, உமா கேட்கல, ஒரு நண்பன் கேட்கல, ஊர்ல உள்ள ஒரு நாயும் கேட்கல, அவர் மட்டும் பயிக்கிறார். யாரெல்லாம் நான் தான். இதுக்கு என்ன அர்த்தம், நபிமார்கள் சொல்லத்தான் அனுப்பப்படுவார்கள், ஆட்சி அமைக்க அனுப்பப்பட்டால் இப்படி தண்ணி ஆனாவே விடுவார்கள். சில நபிமார்களோட ஒராள் வருவாராம், இப்படித்தான் வருவாங்களாம். குறைஞ்ச நபிமார்கள் தான் 1000 லட்சம் பேர் வருவாங்களாம். என்ன விளங்குது, நபிமார்கள் ஆட்சி அமைக்க அனுப்பப்படவே இல்லை, தவறான முறையில் நம்மை திசை திருப்புகிறார்கள். ஆட்சி, உலகம், பதவி, நாளைக்கு இஸ்லாமியாட்சி வரப்போகுது இப்படின்னு ஒரு கன உலகத்தில் வாழ வைத்து அதற்கென்று ஒரு தவறான சித்தாந்தத்தில் போட்டு நம்முடைய ஆன்மீக நெறியில் இருந்து முக்கியமான பணியில் இருந்து நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய சிற்பி என்ற ஒரு தீமையை ஒழிப்பதிலிருந்து நம்மளை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சிகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா விளங்கிருங்க. ஆட்சிக்கும் நபிமார்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு திருமலை குர்ஆனில் உள்ள ஒரு தெளிவான வசனத்தை சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மூசா நபி காலத்துக்கு பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது. அந்த சமுதாயம் எத்தனை மணிங்க, எத்தனை மணிக்கு நான் முடிக்கிறது, நான் முடிஞ்சிட்டேன், 10 நிமிஷம் இருக்கா, சரி சரி. அப்ப மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது, அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நபி இருக்கிறார். குர்ஆனில் உள்ள விஷயம், அலம் தர இளல் மலை மும்பாதி பணி மும்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு தோன்றிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லையா, இதுக்காலும் நபி இல்லவும். அந்த மக்கள் எல்லாம் தங்கள் நபியிடத்தில் சொல்கிறார்கள், இவ்வாசில நாம் மணிக்கண்ணு பார்த்து நபி சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு மன்னரை ஏற்படுத்தி தாருங்கள். நல்லா கவனிக்கணும், மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி, நபியிடத்தில் மக்கள் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க, நபியே நாங்கள் போர்ஸ் இணைப்பர், எங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து தாருங்கள் கேட்கிறாங்க. அப்ப நபி என்ன சொல்றாரு கேட்டா, மன்னரை நியமிச்சு விட்டால் நாளைக்கு போர் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, உறுதியானா கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, அதே போய் நாங்கள் போர் செய்யாம இருப்போம், எங்க ஊர் வாசல் வருத்தப்பட்டிருக்கிறோமே, கது உகுறிஞ்சினா இந்த யாரினா அபுனாயினா, எங்கள் வீடு வாசல்கள் புள்ள குட்டிகளை விட்டு வரைக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களை எதிர்த்து நாங்கள் எப்படி போர் செய்யாம இருப்போம் அப்படின்னு யார் கேட்கிறார், அந்த நபியுடைய உம்மத்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, இன்னல்லாஹ கத் பாஹலக்கும் தாலூத் மலிகா, தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு மன்னரா நியமித்து விட்டான், அவர் தலைமையில் இப்ப போரிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகிறது. மக்கள் அவளை நீங்கள் பார்க்கலாம். இதுல என்ன அர்த்தம் வழங்கும் என்று கேட்டா, ஒரு நபி இருக்கிறார், நபியோட உம்மத்தும் இருக்கிறாங்க. அந்த உம்மத்து யாரா இருக்கிறாங்க, அநியாயக்காரர்களால் ஊரை விட்டு விரட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க. விரட்டி அடிச்சு விட்டாங்க, விரட்டப்பட்டவன கேட்கிறாங்க, நபியே ஊரை விட்டு கட்டிவிட்டாங்களே, நாங்க எப்படி பாத்துக்கிட்டு இருப்போம், யுத்தம் செய்யப்போம், நாங்க எங்களுக்கு மன்னர் வேணுங்கிறாங்க. அப்போ நபி என்ன சொல்றாரு கேட்டா, அல்லாட்ட துவா செஞ்சு தாலூத் என்பவரை மன்னரா வாங்கி கொடுக்கிறார். என்ன விளங்குதுன்னா, நபிதான் ஆட்சி அமைப்பார் இருந்தா நபியிட்ட போய் இது மன்னர் சொல்லி கேட்கணும், நபி இருக்கும்போது இன்னொரு ஆளுக்கு எல்லாம் மன்னரை நியமிக்கணும், நபிகள் ஆட்சி கொடுத்திருப்பான், நபி இருக்கும்போது எல்லாம் என்ன பண்றான் கேட்டா, தாலூத்து ஒரு ராஜா வாக்கலாம், இவருக்கு கீழே நபியும் சேர்ந்து போய் யுத்தம் பண்ணுங்கிறான். என்ன விளங்குது, யுத்தம் செய்வதற்கும் கூட ஆட்சி அவசியம் விளங்குது. போர் செய்யறதா இருந்தா ஆட்சி கவர்மெண்ட் தான் செய்ய வேண்டும், கவர்மெண்ட் மன்னரை நியமிக்க சொல்லி கேட்கிறாங்க. போர் செய்வதற்குரிய எல்லா நியாயமும் வந்துருச்சு, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, விரட்டப்பட்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, வீடு வாசலை பறிமுடுத்திருக்கிறாங்க, நியாயம் வந்துருச்சு. ஆனால் யுத்தம் செய்யல, நபிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. எப்படி ஒரு மன்னரை கவர்மெண்ட் அமைச்சிருங்க, ஒரு அரசாங்கம் அமைத்த பிறகுதான் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அரசாங்கம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை ஏற்று அல்லாவும் அரசாங்கத்தை அமைக்கிறான் தாலுக்கு தலைமையில், அப்புறம் தான் யுத்தம் நடக்குது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது என்ன ரெண்டு விஷயம் வழங்குறோம், ஒன்று வழங்குறோம், நபிமார்கள் ஆட்சி அமைக்க வரவில்லை, வந்து இருந்தால் அந்த நபியே ஆட்சி அமைத்திருப்பார், நபி கையிலே அல்ல ஆட்சியை கொடுக்கவில்லை, நபி இருக்க இன்னொரு கையில் ஆட்சியை அல்ல கொடுக்கிறான், நபி இருக்க இன்னொரு கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. என்ன வழங்குது, ஆட்சி அமைப்பது நபிமார்களின் பணி அல்ல. நாம் தௌஹீத சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஓரிரை கொள்கையை எல்லாம் அசம்பிள் ஆவாங்க,
முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் வருவாங்க, வரும்போது ஆட்சி உருவாகும். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனது ஆட்சி அமைக்க இல்லை, காத்துக்கொள்ளத்தான் போனார்கள். தங்களை காத்துக்கொள்ள, வீரை காத்துக்கொள்ள போனார்கள். போன இடத்தில் அல்ல ஆட்சியை தருவான், அதுவா அமையலாம். சில நேரங்களில் அல்ல ஆட்சியை தருவான், தந்தால் இந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும். தரலையா உங்களுக்கு இங்கு உள்ள மார்க்க விரோதம் இல்லாத சட்டங்களை கட்டுப்படுவது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரிதான் இந்த ஜிஹாது மேட்டரை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி டைம் குறை குறுகிய டைமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆட்சி இறையாட்சி அமைக்கணும் அப்படிங்கறதையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதனாலெல்லாம் நமக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது போக வந்து நமக்குள்ள ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய மத்தியிலேயே பலவிதமான குறுப்புகளும் பலவிதமான வேறுபாடுகளும் இருக்கிறது. அதுக்கு கூட சில காரணங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால, மகரிப்பு டைம் வந்துவிட்ட காரணத்தினால, அதை தாமதப்படுத்த முடியாத காரணத்தினால என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாகர் தாவான அனுகம்பில்லாயிரம் நேரத்திற்குள்ள நமக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகளை சொல்லும் பொழுது பல விஷயங்கள் விடுபட்டதற்கு காரணம் நேரம் இன்மைதான். ஏன்னா ஒரு 5 மணி நேரம் டைம் இருந்தா தான் எல்லா விஷயங்களையும் விரிவாக விளக்கமாக சொல்ல முடியும். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப இந்த சலவியை கூட எப்படி ஒன்னு சொல்லாம விட்டீங்களே, அப்படி ஒண்ணு இருக்கு அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அது ஏன் சொல்லலைங்கிறது அவரு அதை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு கேள்விக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த சலவிங்கிற கொள்கை என்னன்னா, இந்த குரான விஷயம் சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே அகல ஹதீஸ் இருக்கிறாங்க. இங்க கேரளாவில் இருந்துட்டீங்கன்னா முஜாஹிதன் இருப்பாங்க, அவங்கள கூட ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க கேள்விப்படுறோம். அது மாதிரி வந்து இப்ப சவுதியில அவங்க அந்த சலபின் சொல்லக்கூடிய குழுப்புகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் நமக்கு மத்தியில வேறுபாடு இருக்குதா, நீங்களும் அதை சேர்ந்தவங்க தானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். குரான் ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று உரத்து சொல்வதில் நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லை. ஆனால் சில விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கவும் செய்கிறது. அது என்ன வகையில வேறுபாடு கேட்டா, இப்ப குரான் ஹதீஸுடைய விளக்கத்தை அதிலிருந்தே என்னத்தை நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதுதான் குரான் ஹதீஸுடைய விளக்கம் அப்படின்னு நாம சொல்றோம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டா, யாராவது ஒரு ஆள் ஒரு காலத்தில் சொல்லி இருக்கணும், சலப்புகள் விளக்கம் அளிச்சிருந்தா மாத்திரம்தான் அதை ஏற்றுக்கணுமே தவிர, ஹிந்தி வந்தவங்கள் அந்த மாதிரியெல்லாம் சொன்னா எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அந்த சலப்புங்கிற அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். நாம் அதை மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம் கேட்டா, சலப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் அல்லாவிடத்திலிருந்து வகி வரவில்லை. நீங்கள் சிந்திப்பதில் விளங்குவதில் எப்படியெல்லாம் தவறு செய்வீர்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் அவர்களும் தவறு செய்வார்கள். செலவுகள் சொல்றதைத்தான் கேட்ட ஆவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனமோ ஒரு நபிமொழியோ கூட நமக்கு கிடையாது ஆதாரப்பூர்வமா. இதுதான் நாங்கள் சொல்வதற்கு அவர்கள் சொல்வதற்கு மத்தியில் உள்ள அடிப்படையான வேறுபாடு. இன்னும் சொல்ல போனால், முந்தி உள்ளவர்களை விட ஹிந்தி உள்ளவங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில மக்கள்கிட்ட பேசும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் நேரடியாக கேட்பவரை விட கேட்டவர் யாருக்கு எடுத்துச் சொல்கிறாரோ அவர் அந்த செய்தியை நன்கு புரிந்து கொள்வார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களே நீங்க என்கிட்ட கேட்கறீங்க, நீங்க புரிஞ்சுக்கிறத விட என் சொல்ல கொண்டு போய் நீங்க அடுத்தாலும் சொல்லுவீங்க வேற சொல்லுதா எப்படி, அவங்க உங்களை விட கூட நல்லா புரிந்து கொள்பவர்களாக இருக்கலாம். ருப்பம் பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் நேரடியாக இந்த செய்தியை கேட்பவரை விட உங்களால் எடுத்துச் சொல்லப்படக்கூடியவர் அதை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அதனால நான் சொன்ன செய்தியை வள்ளி அண்ணி உளவாயா, என்னுடைய ஒரு செய்தியா இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்வதை விட கூட நாம் கூடுதலா புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சில விஷயங்களை காலம் புரிய வைக்கும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம். இந்த குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இது சஹாபாக்களுக்கு என்ன புரியும், ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்போம் நல்லா சொல்றான், என்ன பாதுகாப்போம் என்ன சொல்றான் எல்லாம் வழங்காது. இப்ப உடல் எடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்றோம்ல,
நமக்கு புரியல அந்த அளவுக்கு சார்பு அவங்களுக்கு வழங்காது. அதே மாதிரி ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அழகுன்னு சொன்னா ரத்த கட்டியில் அர்த்தம் தெரிஞ்சு ரத்த கட்டியிலிருந்து மனுஷன் படைக்கப்பட்டான் சொல்லி வழங்கியிருந்தாங்க. மனித படைப்புல ரத்த கட்டியில் ஒரு ஸ்டேஜே கிடையாது. அறுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் ஆராய்ச்சி பண்ணி குடுவையில வச்சு கோப்பையில வச்சு நம்ம காட்டுறான். மனிதனுடைய படித்தளத்துல ரத்த கட்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குதாண்டா இல்ல. அப்ப ரத்த கட்டின்னு தான் அவர்கள் எல்லாம் வழக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க தலைப்புகள் எல்லாம். அதை போய் இப்ப சொன்னீங்கன்னா இஸ்லாமே பொய்யின்றுவான். அழக்கு என்பதற்கு ரத்த கட்டிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி வேற அர்த்தம் இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆகி ரத்த கட்டியிலிருந்து மனுஷன் வர்றான்னு நம்புனாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி அவர்கள் புரிய முடியுமா? ரத்த கட்டில தான் மனுஷன் பிறந்தான்னு போய் கூப்பி சொன்னீங்கன்னு வர்றவெல்லாம் ஓடி போயிடுவான். ரத்த கட்டில மனுஷனா? மனுஷனுடைய ஸ்டேஜில் ரத்த கட்டின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டு குரான பொய்யாக்குறது தான் உதவுமே தவிர நீங்க போடக்கூடிய இந்த ஷரத்து இந்த நிபந்தனையினால இஸ்லாத்திற்கு எந்த ஒரு புண்ணியமும் ஏற்படாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அவங்க வாழ்கிற காலத்துல எத்தனை தவறான விஷயங்களை புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க மூத்துக்கு பிறகு எவ்வளவு விஷயங்களை தவறா புரிஞ்சிருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸுகள்ல நூற்றுக்கணக்கான சான்றுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நோன்பு வைக்கிறோம். எது வரைக்கும் நோன்பு இரவு சாப்பிடலாம்னு சொல்லும் பொழுது கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவான வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு குரான்ல கைத்துல அசுவரி கருப்பு கயிறு வெள்ளை கயிறு வேறுபாடு கயிறு வரைக்கும் சாப்பிடுங்க. ரசூலுல்லா காலத்துல ஒரு சகாபி என்ன செய்வாராம், தலைமாட்டில ஒரு கருப்பு கயிறு வச்சுக்கிடுவாராம், ஒரு வெள்ளை கயிறு வச்சுக்கிடுவாராம். கருப்பு வெள்ளையும் தெரியுதான்னு பாப்பாராம், அது விடிஞ்சு போயிடும். அது அப்பதான் வெள்ளை வெள்ளையும் கருப்பும் தெரியும். அது வரைக்கும் சாப்பிடலான்னு சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப நபிசல்லா பின்னாடி விளக்கம் கொடுக்குறாங்க, கருப்பு கை இருந்தா இருப்பா, வெள்ளை கை இருந்தா சுடுப்பா, சுடுது வரைக்கும் சாப்பிடுன்னு சொல்லி அது ஒரு இலக்கியமா சொல்லப்பட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. சகாபாக்கள் வந்து இந்த கருப்பு கையிலிருந்து கருப்பு கையிலிருந்தே விளங்கிட்டாங்க, வெள்ளை கையிலிருந்து வெள்ளை கையிலிருந்தே விளங்கி கொண்டார்கள். ரசூலுல்லா காலத்தில் நடந்ததுனால திருத்தப்பட்டு விட்டது. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து மூணு தலாக்கு ஒரு தடவை சொல்றோம், ஒரு தடவை தலாக்கு இது எத்தனை தலாக்கு? சஹி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, கான தலாக்கு தலாக்கு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபி பக்ரின் வ சத்ரம் மின் இமாரத் உமர். அப்ப உமருடைய ஆரம்ப காலத்திலையும் அபுபக்கர் ஆட்சி காலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் மூன்று தலாக்கு என்பது ஒரு தலாக்கு என்றுதான் கருதப்பட்டது. உமர் வந்து மூன்று ஆக்கிவிட்டாரு அப்படின்னு இபுன் அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லிம்ல வருது. இப்ப வந்து உமர் என்ன வழங்குறாரு, தலாக் தலாக் தலாக்னா மூணு தலாக்குங்கிறாரு. ரசூல் தலாக்னு சொல்லிருக்கிறாங்க, மூணு தலாக்னா ஒரு தலாக்கு தான், மூணு சந்தர்ப்பங்கள்ல சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப உமர் வந்து அல்லாவுடைய அவருடைய நாளில் அல்லாஹ் பேசுகிறான் சர்டிபிகேட் கொடுத்திருக்கும் பொழுது அவர் இந்த தலாக்கு விஷயத்தை தப்பா புரிஞ்சு பாக்குறோம். அதே உமர் இல்லாம வந்து ஹஜ்ஜுடைய விஷயத்துல தப்பா புரிஞ்சு அவருடைய மகன் அதை எதிர்த்தத நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி காட்டிருக்கிறேன், என்னுடைய உரையிலையும் சொல்லி காட்டிருக்கிறேன். அதனால சகாபாக்கள் சொன்ன அப்படியே புரிஞ்சுக்கணும் கருத்து கிடையாது. நான் கேட்கிறேன், சில விஷயங்கள்ல நம்ம அளவுக்கு கூட சகாபாக்கள் புரிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறார்கள். நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குது? கருத்து வேறுபாடு தான் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறுவாளருக்கு வச்சுக்கிட்டோமா, கலையை சாச்சிக்கிட்டோமா, கலையை சீவிக்கிட்டோமா, இல்லதானே? சகாபாக்கள் என்ன நடந்தே இல்லையா? ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷாக்கு மருமகன் அலிக்கு நடந்த இப்ப சலம சாலிகளை பின்பற்றி ஒருத்தருக்கு கொலை செய்யலாம. அலிக்கு பக்கம் செத்து போன ஆளுக்களும் சகாபாக்கள் தான், ஆயிஷா நாயகி பக்கத்தில் கொல்லப்பட்ட ஆளுக்களும் சகாபாக்கள் தான். அலிவலி எல்லாருக்கும் மாவியார் எல்லாருக்கும் சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையில கொல்லப்பட்ட ஆளுக்கள் ரெண்டு பக்கமுமே சகாபாக்கள் தானே. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு சின்ன நேரத்தில் அவங்க கவனிச்சாங்களா? எனக்கு பிறகு வெட்டி கொண்டு காதிராகிறார்கள் நாங்க ரசூல் சொல்லாக்கணும். நான் தெரிஞ்சவும் பழகி குப்பாரா, எனக்கு பிறகு காதிராகிறாங்க, ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் அடுத்தப்பட்ட மூணுக்கு வெட்டிட்டு சாவாதீங்க என்று ரசூல் சொல்லாசன் எச்சரித்து இருந்தும் கூட அவங்க மனைவியும் மருமகனும் சண்டை போட்டிருக்கிறாங்க, அவன் மருமகன் இன்னொரு அவருடைய மாதிரியான சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். முஸ்லீம் சமுதாய உமத்தினாலேயே உஸ்மான் அலி இல்லாமல் கொல்லப்பட்டதை பார்க்கிறோம், அலில் அலி இல்லாமல் முஸ்லீம் உமத்தினாலேயே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஜனாதிபதி கொண்டது யாரு? முஸ்லீம் தான் போய் கொண்டாங்க, உஸ்மான் அவங்க தான் கொண்டாங்க, அலியும் முஸ்லீம் தான் கொண்டாங்க. உஸ்மானை கொண்டவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க, முனாபிக் இருந்தா சில சகாபாக்களும் இருந்தார்கள். அப்ப சகாபாக்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு ஏன் அப்படி புரிஞ்சுக்கல? நம்ம கூட வெட்டிக்கிட்டு தாவலையே அவங்க அந்த வேலையை பண்ணிருக்கிறாங்களே. நம்ம கூட சின்ன ஜமாத்து சியாண்டு தண்டமுள்ள நடத்துக்கிறோம், பல்லாசல வராதமோ போர் வைக்குவோம்,
அதான் தவிர வாழறதுக்கு உத்தரவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணக்கூடாதுன்ற அளவு அவங்க நடந்துட்டாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா நபிசல்லாஹு சொல்றாங்க, கியாமத்து நாளையில மஹ்ஷர்ல சஹாபாக்கள் எல்லாம் வருவாங்க. வரும்போது என்ன செய்வேன்? நான் வந்து அவங்க தடுக்கப்படுவாங்க. அப்ப நான் அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் நான் பரிந்துரை செய்வேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரீமா ஆதசு பாலர், இவங்கெல்லாம் உனக்கு பிறகு என்ன செஞ்சாலும் உனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான், நீ சஹாபி இல்லையா, உனக்கு பிறகு என்ன செஞ்சார்கள் உனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ். இன்னொரு அறிவிப்புல வருது, இன்னமும் ஏதாவது உருத்தத்தினால் ஆசாதிகள் என்று பார்த்தவன் அவர்கள் நீ பிரிந்தவர்களிலிருந்து வந்த வழியை திரும்பி கொண்டே இருந்தார்கள். நீ இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க, நீ போன பிறகு வந்தவர்கள் ரிவேர்ஸ்ல போயிட்டாங்க என்று எனக்கு பதில் சொல்லப்படும். ரசூலுல்லாஹி சொன்னதாக புகாரி முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான நூல்கள் என்ன பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹுக்கு வகி வந்திருக்கே ஏன் வேற ஆள் இருக்கும்? நீங்க சிந்திங்க நல்லா சொல்றானா, யாராவது சிந்திச்சு ஏற்றுக்கிறாங்கிறானா? குரானை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது அவளா யுத்தத்தை போடுறாங்க, குரான் அவங்க சிந்திக்க மாட்டாங்களான்னு நமக்கு சொல்றானா? யாராவது சிந்திச்சது ஏற்றுக்கிறாங்கிறானா? சிந்திக்க மாட்டார்களா என்பது ஜாமநாதருக்கு உள்ளதானே. உலகத்தில் எஸ்எம்எல் குரான் நிர்மிக்கிறி, குரானை சிந்திக்கிறது வேசாய்க்கு இருக்கிறோம். இப்ப ஹல்மி முத்தைக்கு சிந்திப்போர் இல்லையா? இது ஜாமநாதருக்கு இல்லையா? இது ஜாமநாதருக்கு சிந்தனை வாசல் அழைக்கப்பட்டிருக்க. யாராவது சிந்திச்சு இருந்தாட்டா நம்ம சொல்லணுமா? நம்ம சிந்திக்க கூடாது குரான்ல இருந்து. இன்னைக்கு நவீன உலகத்தில் எத்தனை கண்டுபிடிப்புகள், கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றான். இத செலவு சாதிக்கும் போது யார் சொன்னா? விண்வெளி பயணத்துக்கு போகலான்னு இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கு உள்ள குரான் விரிவுரையாளர்கள் அதை வந்து சிந்திக்கிறாங்க. அன்னைக்கு செலவு சாதிக்கும் போல விண்வெளிக்கு போகலான்னு யார் சொன்னா? அவங்களுக்கு விளங்கல. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தால் அப்படித்தான் வழங்குவீங்க. விஷயங்கள் வழங்குவதற்கு வாழ்கிற காலம் ஒரு முக்கியமான அம்சம். இந்த விளங்கி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல அவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு கேட்டா, அபூபக்கர் சித்திக்க சொன்னாலும் கேட்கலாம். அந்த வசனத்தில் அந்த அர்த்தம் இருந்தால் தான் நாங்க ஏற்றுக்கிறோம். வசனம் ஒண்ணு சொல்ல இதான் அதுக்கு விளக்கம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொன்னாரு, ஆனால் நாங்க ஏற்றுக்க மாட்டோம். ஒரு சின்ன உதாரணம், இன்னா ஆசைனா கல் கவுசர், ஒரு சின்ன சூழல், கவுனல் கவுசரை உனக்கு தந்தேன், இப்ப சல்லியை ரப்பிக்க, உன் இறைவனுக்காக தொழு, இது வரைக்கும் ஓகே. வன்ஹர், வன்ஹர்னா என்ன? அதுக்கு நேரடி அர்த்தம் அறுத்து பொறுகிட்டு அர்த்தம். அப்படித்தான் எல்லா மொழிமொழிகளையும் போட்டிருக்கு. அணிவன் எல்லாம் வந்து ஒன்று விளக்கம் சொல்றான் கேட்டா, வன்ஹர் சொன்னா கழுத்துல கை கட்டிக்கிற தொழும் போது அப்படிங்கிறார். தொழும் போது நெஞ்சில கை கட்டுறது ஆதாரமா சலப்புகள் சொல்லிட்டு இந்த ஆயத்தை கொண்டாந்து போட்டுக்கிட்டு இந்த ஆயத்துக்கு இதான் அணிவன் இல்லாமல் சொன்ன விளக்கம்ங்கிறாங்க. எப்ப நகருன்னா கழுத்தை அறுக்கிறது, வெட்டகத்தை நிக்க வச்சு அறுக்கிறது அர்த்தம் இருக்கே தவிர நெஞ்சில கை கட்டுன்னு கிடையாது. சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல. சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லாம இருந்தும் கூட அவர் என்ன பண்றாரு? கழுத்துல கைய கட்டிக்கிறதுங்கிறாரு. இதான் ஆதாரங்கிறாரு. அவர் அந்த அந்த ஆயத்துக்கு அவர் சொன்ன வழக்கப்பட வேற எப்படி கேட்டோம் அப்படித்தான் உலகம் கொடுக்கிறார். யாரு அணி அறிவின் தலைவராக இருக்கிறோம்ல, அணிவன் இல்லாம சொல்றாரு. நகர் என்றால் என்ன? எவமும் நகர்ன்னு பேர் இருக்கு. பத்தாவது நாளைக்கு பெருநாளைக்கு பேரு அறுத்து பழகிடுதல் அர்த்தம். தொகையோடு சேர்த்து அறுத்து பழகிடுதல் வருது. இதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். வார்த்தைக்கு அர்த்தம் ஒண்ணு கிடக்க அவர் வார்த்தைக்கு ஒரு வேற ஒண்ணு சொல்லுவாருன்னு ஏற்றுக்கணுமாங்க. ஏன் ஏற்றுக்கணுமே? அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருந்தா தான் ஏற்றுக்கணும். அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல. எல்லா சகாபியும் சேர்ந்துக்கிட்டு சொல்றாங்க, அது நமக்கு அல்ல கேட்க மாட்டான். ஏன் சகாபி சொல்ல கேட்கலன்னு கேட்பானா? இந்த விஷயத்தில் அவர்களுக்கு நாங்கள் முரண்படுகிறோம். ஏன் முரண்பட தெரியுமா? ஒற்றுமை வராது. ஏன் சொல்லுங்களா? நீங்க என்ன செய்வீங்க? இந்த வாசலை திறந்து விட்டீங்கன்னா அபுபக்கர் இல்லாம ஒரு ஒண்ணு சொல்லியிருப்பாரு, உமர் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த வாசலை இருந்தீங்கன்னா அபுபக்கர் சொன்னது சரின்னு ஒரு கூட்டம் போயிடும், உமர் சொன்னது சரி இன்னொரு கூட்டம் போவோம், உஸ்மான் சொன்னது சரி நம்ம நாளாவது இருப்போம். இந்த வாசலை திறந்தீங்கன்னு ஒன்னாவது இஸ்லாம் ஒன்னா இருக்காது. அந்த முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உறுதிப்பாடு குறைவு இதெல்லாம் எந்த சலபாருமே அவன் மனுஷனா இல்லையா? என்ன சலகு சலகு பின்பற்றுண்டு என்ன 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 ஆதாரம் வசியம் அவங்களுக்கு இதான் பாயிண்ட். இதுல வந்து நாம் அவர்களுக்கு முரண்படுகிறோம். சலபு சொன்னாலும் சரி உமரே ஃபாரூக் சொன்னாலும் சரிதான், குரானில் இருந்தா சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ஆயிரம் வருஷமா உலகமெல்லாம் சொல்லிட்டு வந்தாலும் சரி அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உதாரணம் நான் ஒரு வசனத்தை அடிக்கணும்னா சொல்லுவேன், உஷமாயி ராத்திரி ரஜின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது திருமுயல் உடைய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க தமாசன வழக்கம் எல்லாம் இருக்கும்.
நவீன உலகத்தில் நீங்க பாத்தீங்க என்று சொன்னா இந்த வானத்துக்கு திருப்பி தருகிற ஒரு தன்மை இருக்கிறது. எதை அனுப்பினாலும் திருப்பி தரும். இங்க இருந்து செய்ய மாணவி செய்திகள் அனுப்புறீங்க, பேச அனுப்புறீங்க, மேல போயிட்டு ஒரு இடத்துல தடுக்கப்பட்ட ரிலேஷன் திருப்பி வருது. அதனால நீ பாட்டு கேட்க முடியும், செய்தி கேட்க முடிகிறது. அப்ப திருப்பி தரக்கூடிய இங்க இருந்து தண்ணியை உறிஞ்சிட்டு போய் மழையா கொட்டு நம்ம மேல இந்த வானம் வந்து எடுத்துக்கிட்டு போய் திருப்பி தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு விரிவுரை செய்யக்கூடியவர்கள் அதை ஆராய்ச்சி செய்ய முடியும். வானத்துல இப்படிப்பட்ட அம்சம் எல்லாம் இருக்குன்னு விளங்காத காலத்தில் அவங்க என்ன புரிவாங்க, என்னமோ எல்லாம் சொல்றாம்பல இருக்கு, என்னமோ நமக்கு வழங்கலன்னு போயிருவாங்க. இதனால வந்துகிட்டு இவங்க யாராவது சொன்னா தான் ஏத்துக்கிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் மாறுபடுகிறோம். ரெண்டாவது எதுல மாறுபடுறோம்னு கேட்டா, ஒரு வகையில நம்ம அந்த சலபுன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் வந்து ஒரு வகையில் மதிக்கக்கூடிய லெவலுக்கு நின்று விடுகிறார்கள். என்ன லெவலுக்கு நிற்கிறார்கள் கேட்டா, ஒரு விஷயம் இருக்கிறது, இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம், நம்ம முன்னோர்கள் நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்ப பாக்குறோம் அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. இப்ப சுட்டிக்காரன்னா என்ன செய்யணும், எடுக்கணும்ல, ஹதீஸ்ல ஆதாரம் இல்லையா, நம்ம முஜாஹிதீன்களை முன்னாடி சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது, நம்ம அகல ஹதீஸ் உலமாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது, இவ்வளவு தைமையாக சொல்லி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிற கூடாது. அப்படி போனா தான் அதுக்கு பேர் இத்திபா சொன்னா சுனத்தை பின்பற்றுறது, இல்லைன்னா அபுகணிகா பின்பற்றுவோம்னுதான். இவ்வளவு தைமையில ரெண்டு மதுகப்பு தான் அந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா அது மதுகப்பு தான். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், இப்ப பெருநாள் சொல்லுவீங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள்ல அகல ஹதீஸ் சகோதரர்கள் முஜாஹித் சகோதரர்கள் பேசியிருக்கிறோம், அவங்க கூட கலந்துடும். ஏதே இது குரான் அரிசியில் இல்லாம ஒன்னு அமல்படுத்திட்டு வர்றீங்களே, குரான் அரிசியில் அடிப்படை சொன்னா நீங்க சொன்ன தப்பையும் திருத்திக்கணுமா இல்லையா. இப்ப நம்ம சொல்றோம் இதுதான் முடிவு என்று ஒரு முடிவு வந்தாங்கன்னு சொன்னா இவர்களும் எடுக்கப்பட வேண்டியவர்களாக இருவாங்க. இப்ப தவிர மாத்திரம் இருக்கிறோம், நாங்கள் என்ன சொன்னமோ அதான், அதுல வந்துட்டு அரிசீசம் காட்டி மாத்தம் நீங்க வந்தீங்க, அப்புறம் நடக்கிற வேற அறிவிச்சாங்க, இதுவும் எதிர்க்கப்பட வேண்டிய இயக்கமாயிரும். அதுக்கு மதம் எடுத்துட்டு போயிடலாமே. ஒரு கரெக்டான ஒரு பார்வை இயக்கம் சரியான வழியில் நம்ம எப்ப இருக்கிறோம் கேட்டா, நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு சரிந்து பட்டதை சொல்கிறோம், எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஹதீசுகளை சொல்கிறோம், இதை விட வேற ஹதீச கொண்டாந்து காட்டி இது தவறு என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்களேயானால் 50 வருஷமா நாங்கள் அமல்படுத்தினாலும் அதை மாற்றிடுவோம் அப்படின்னு யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் குரான் சொன்னாவை பின்பற்றுகிறார்கள். இப்ப உதாரணமா பெருநாத்தில் சொல்லுவாங்க, 7 தக்பீர் 5 தக்பீர் எல்லாருக்கும் தெரியும், முதல் ரகத்தில் 7 தக்பீர், 2வது ரகத்தில் 5 தக்பீர் இருக்கிறது. இதை வந்து எப்படி சொல்லுறாங்க, நம்ம குரான் சொன்னான்னு சொல்லக்கூடிய சலப்புகள் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு தக்பீரும் கையை வசதி வச்சு கட்டுவாங்க. அப்படி 7 தக்பீர்னு வச்சுவாங்க, 7 தடவை கையை வசதி வச்சு கட்டுவாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த தக்பீர் தான் கையை வசத்துன்னு அர்த்தம், தக்பீர் தான் அல்லாஹ்வுக்கு சொல்றதுன்னு அர்த்தமா, தக்பீர்ங்கிற வார்த்தை அங்க வருது, தக்பீருக்கு மீனிங் என்ன, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவது, அல்லாஹ் அக்பர் என்று 7 தடவை சொல்லணுங்கிறத இருக்கே தவிர ஸ்டார்டிங்ல தான் கையை உயர்த்துவார்கள் வருது. ஸ்டார்டிங் தொழுகையை தோக்கும் பொழுது கையை உயர்த்துவார்கள், ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்துவார்கள், ருக்குல இருந்து எழும்போது கையை உயர்த்துவார்கள் இருக்கே தவிர மற்ற 7 தடவை தக்பீர் சொல்வார்கள் வருது. ஆனால் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர் சொல்லி படுத்துறாங்க. ஏன் இப்படி செய்யறீங்க, தக்பீர் தான் வருது, தக்பீருக்கு தக்பீர் என்பது செயலை குறிக்காது, சொல்லத்தானே குறிக்கும். தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, தஸ்பீஹுனா சுப்ஹானல்லாஹ் சொல்லுவது, தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவது, தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் சொல்லுவது. தக்பீருக்கு என்ன அர்த்தம்னா, இது இதுக்கு பேர் தக்பீர் இல்ல, நம்ம அர்த்தமே தக்பீர் கட்டுவதுன்னு தக்பீருங்கிறத, தக்பீருங்கிறது சொல்லுதான், தக்பீர் சொல்லுவதுன்னு தக்பீர் சொல்லி கையை கட்டுதல் வார்த்தை யூஸ் பண்ணணும். நம்ம விலகாம தக்பீர் கட்டுற தக்பீர் கட்டுறோம் சொன்னோம்னா தக்பீர்னா இது நினைச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பேர் தக்பீர் இல்லையா, ஏ தக்பீர், இது செயலுக்கு பேர் தக்பீர் விளங்கிட்டாங்க. இது தவறான விளக்கம்ங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் தப்பு தாங்கன்னு கேட்கணுமா இல்லையா, ஒண்ணு நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு போய் செஞ்சாங்க 7 தடவையும் அப்படி நிரூபிச்சுட்டா நம்ம கருத்தை மாத்திக்கணும். நிரூபிக்க இல்லைன்னா அவங்க மாத்திக்கணுமா இல்லையா, நாங்க எவ்வளவு வருஷமா செய்யணும் அதுக்கு மாத்துவோம். அப்ப மதுரை நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க, நீங்க 50 வருஷத்தை மாத்த மாட்டீங்கன்னா அவன் 1000 வருஷத்தை மாத்துவானா, இவங்க 50 வருஷம் செஞ்சு மாத்த தயாரா இல்லையா, அவன் 1000 வருஷமா மதுரை பின்பற்றானா, அவனை மாத்த சிறப்பு நியாயம் இருக்குது. உங்களுக்கு 50 வருஷம் சர்வீஸ் விட முடியலன்னா 1000 வருஷம் ஊருக்கு போனது எப்படி அவன் விடுவான், அதை கேட்க உங்களுக்கு தார்மீக என்ன உரிமை இருக்குது. அப்ப உங்க உலமாக்கள் தப்பே செய்ய மாட்டாங்க, அவங்க உலமாக்கள் தப்பு செய்வாங்கறீங்களா, எல்லாரும் தப்பு செய்வாங்கறீங்களா, உங்க வாதம் என்ன, அதுல நாங்கள் வந்து முரண்படுகிறோம். கூட்டு வா ஜனாசாவில் கூட்டுக்குவாங்க, அஞ்சு வேலை தொழுகைக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன வாதம் சொல்றீங்களோ அதே வாதம் அதுக்கெல்லாம் பொருந்துமா, பொருந்தாதான் பொருந்தும்.
ஆனால் செஞ்சுக்கிட்டு வர மாட்டாங்க. நாம என்ன செய்யறோம், மேட போய் தருவிப்போம். 20 வருஷம் சொன்ன ஒரு விஷயம் தவறு என்று நிரூபிக்கப்படுமானால் மக்களே மன்னிச்சுக்கிறங்க, எங்களுமே குற்றம் இல்லை என்ன ஆராய்ச்சி பண்ணுவே நாங்க சொல்றோம், ஒரு நன்மை கிடைக்கும். ஆனா தெரிஞ்ச பிறகு திருத்தல் என்ன பயங்கரமான குற்றமாய் போயிடும். நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டா, நம்ம அகல ஹதீஸ் உலமாக்கள் பத்துவா கொடுத்தாலும் சரி, அதை நாங்க ஏற்றுக்க முடியாது. அவங்க சொன்ன குரானை ஆதாரமா ஏற்றுக்கிறோம். முஜாஹித் சலவீத சவுதியில பத்துவா கொடுத்தாலும் சரி, சவுதியில கொடுத்தா கரெக்ட் இருக்குமா? சவுதியில பத்துவா கொடுத்தாங்கன்னா அப்பீல் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு தம்பியை சொன்ன அப்பீல் கிடையாதா? முகமது அப்துல் ஹசன் அப்பீல் கிடையாதா? யாரும் அப்பீல் இல்லாத ஒரே ஆள் ரசூலுல்லாஹி மட்டும்தான். அதான் அடிப்படை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பீல் கிடையாது. ஒரு ஆள் சொன்ன கண்ண முடி ஏற்றுக்கணுமா? முகமது சல்லாஹ் சொன்னா மட்டும்தான் ஏற்றுக்கிறோமே தவிர வேற எவரு சொன்னாலும் சரி, அது குரான் காட்டினா ஏற்றுக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிறோம். அது மாதிரி நிறைய மசாயில்கள்ல நமக்கு மசாயில் வேறுபடுறாங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்க சிந்திச்சு பாக்கணும், சகோதரர் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மதுரப்புக்காரர்களை செய்யற அதே விமர்சனத்தை நாம் செய்யலாமா? மதுகவி பின்பற்றக்கூடியவர்கள் எந்த தப்பை செய்கிறார்கள் என்று நாம் சுமத்துகிறோமோ, ஹதீஸ்ல இருந்தா கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, மாற்றமா நடக்கிறீங்க, உங்களுக்கு இமாம்கள் பெருசா போய்விட்டதா, தகலீல் பண்ணுகிறீர்களா என்று கேட்டால் அந்த கேள்வியை நம்மை நோக்கி கேட்கிற விதமா நடக்கலாமா? அதான் எங்களுடைய கேள்வி. அதனால இப்போ தெளிவா தௌஹீத மாத்தும் எப்ப இந்த சரியான பாதையில போகுது அர்த்தம் கேட்டா, இவர்கள் தாங்கள் செய்த தவற இந்த ஜமாத்து தப்பா ஒண்ணு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒருத்தர் அதை சுட்டி காட்டும் போது நாங்கள் இப்பவே திருத்திக் கொள்கிறோம் என்று அறிவிக்க தயாரா இருந்தார்களே ஆனால் மட்டும்தான் இந்த ஜமாத்தும் சரியா இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் வந்து 4-20 வருஷமா நாங்க செஞ்சு மாற்றவே மாட்டோம். இதான் இதுல கூட காண்டெல்லாம் இருக்கக்கூடாது சொன்னாங்க. இதுவும் வழிகேடு, இதுவும் எதிர்க்கப்பட வேண்டியது, இதுவும் ஒதுக்கப்பட வேண்டியது என்பதுல நமக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு என்னன்னு கேட்டா, குரான் ஹதீஸ் மேல உங்களுடைய முன்னோர்கள் என்ன பெருசா உங்களுக்கு தெரியறாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவன் முன்னோர் பெருசா தெரியவானே இல்லையா? என் முன்னோர் எனக்கு பெருசா? அப்படித்தானே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. முன்னோர் பக்தியை வந்து முழுசாக ஒழித்து கட்டுங்கள். உங்களை சேர்ந்த உளமாக்களா இருந்தாலும் சரி, அவங்க தியாகிகளா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பண்டிதன்மார்களா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களா இருந்தாலும் சரி, உமரில் தப்பு வரும்னா ஏன் அவங்களுக்கு வராது? அபுபக்கருக்கு தப்பு வரும்னா உங்களுடைய சலப்புகளுக்கு ஏன் தப்பு வராது என்ற அடிப்படையில நாமும் அவர்களும் என்ன செய்யறோம், மாறுபடுறோம். இதை வந்து நான் என்னுடைய உணர்வுல சொல்லிட்டேன். குரான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் கொண்டாந்து சஹாபிய வச்சாலும் ஏத்துக்கிற மாட்டோம், யார வச்சாலும் ஏத்துக்கிற மாட்டோம். இதுதான் தீனுல் கையும் அத்தியுள்ளா அத்தியூர் ரசூல் தான். அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, சலபு கட்டுப்படுங்க நமக்கு சொல்லப்படவில்லை. ஆட்சி அதிகாரம் இருந்தா உள்ள அமுரு கட்டுப்படுங்க சொல்லப்படுகிறது. அமுருடைய அதிகாரம் உடையவங்க, அது கவர்மெண்ட் அமையும் போது கட்டுப்படுற மேட்ரு அது கிடையாது இப்ப. அதனால அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறது மட்டும்தான் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி இப்படியான சில இது ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்றேன். இந்த அடிப்படையின் காரணமாக நிறைய மசாயல்களை சண்டை வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன், எங்க முன்னோர்கள் சொன்னது மாத்திக்கிற மாட்டோம் சொன்ன சண்டை வரும்ல, அப்படியான சில கருத்து வேறுபாடுகள் நமக்கு அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதுல வந்து அந்த சகோதரனுக்கு நான் கேட்டுக்கொள்வது, நாம் இந்த போக்கை கடைபிடிக்கிறோம் சொன்னா, எங்க முன்னோர் செஞ்சாலும் நாங்கள் மாத்திக்கிற மாட்டோங்கிறது இருந்தீங்க சொன்னா, தார்மீக ரீதி அப்படின் வளர்ச்சிக்கு நீங்கள் தடை போடுகிறீர்கள், பிரேக் நின்றும். நம்ம முன்னோர் உடனுமா, அவங்க விட மாட்டாங்களா என்று நினைத்தார்களே ஆனால் அன்னைக்குதான் பிரச்சாரம் பிரேக், அதுக்கு வளர்ச்சி இருக்காது. அதுக்கு பிறகு இருக்கிறார்கள் சொத்த காத்துக்கிறது சண்டை போடணுமே தவிர மக்களுக்கு மெசேஜ் சொல்வதற்கு நம்ம வேலை பெண்டிங் ஆகி போயிடும். அதனால கவனத்தில் வைக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நமக்கு உள்ள மேற்று. மற்றபடி பெரும்பாலான மசாயல்கள் தொழுகிற முறை, நோன்பு வைக்கிற முறை, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அதிக நெருக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, மற்றவர்களை விட அதிக நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா குரானை அடிப்படையில் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வுல சில தப்புகள் வரலாம், நாம் செய்த ஆய்வில் தப்பு வரலாம், அது கண்டுபிடிக்கப்படும் போது திருப்திக்கணும். சரியா? கேள்வி பதிலுக்கு